இன்றைக்கு பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டியவைகள் என்கிற தலைப்பிலே ஒரு ஏழு காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டியவைகள் என்ன? முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து ஒரு சின்ன ஜபம் செய்து தொடர்ந்து செய்திக்குள் போகலாம். வாசியுங்கள், 2 கொரிந்தியர் 13:13. 2 கொரிந்தியர் 13:13. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஒரு நிமிடம் கர்த்தர் நம்மோடு பேசும்படி ஜெபித்து தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எல்லாரும் தயவு செய்து கண்களை மூடி, இன்று என்னோடு பேசும், என்னை பரிசுத்தவானாக தெரிந்து கொண்டிருக்கிறீர், பரிசுத்தவான்கள் ஆகும்படி எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேதத்திலிருந்து இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே என்று ஒவ்வொருவரும் கேளுங்கள். உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டு தெளிவாய் உங்களோடு பேசுவார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது, திட்டமாய் சொல்லுகிறது. ஆகவே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்தவான்கள் என்னென்ன கிரியைகள் செய்வார்கள் என்பதை தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் என்னோடு பேசுமாண்டவரே, என்னோடு பேசுமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. கர்த்தாவே நல்ல தகப்பனே, இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் என்ன கிரியைகள் செய்ய வேண்டும் என்பதை உம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இப்பொழுது தியானிக்க நாங்கள் ஆயத்தமாகிறோம். எங்கள் நடுவில் உமது திருப்பிரசன்னத்தை நீர் நிறைவாக கட்டளையிட்டு உமது வார்த்தையினுடைய சிந்தையிலும் நாவிலும் தந்து உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள் அந்த வார்த்தைகள் பதியும்படியாகவும், அது அவருடைய வாழ்க்கையில் நீர் விரும்புகிற பரிசுத்தவான்களுடைய செயல்களை வெளிப்பட செய்யும்படியாகவும், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துரு குறுக்கிடாதபடி, தடை பண்ணாதபடி, ஆமேன், அவன் ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிராய் போராடாதபடி, இயேசுவின் நாமத்தில் அவனுடைய கிரியைகளை அப்புறப்படுத்துகிறோம். தேவரீர் பொறுப்படும், பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இங்கே முதலாவது காரியத்தை நாம் படிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பிலிப்பியர் 4:21-22 ஆகிய வசனங்களையும் இதோடு வாசிப்போம். பிலிப்பியர் 4:21-22. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். பவுலப்போஸ்தலனுடைய நிருபங்களில் நாம் பார்க்கும் பொழுது இந்த பகுதி அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிருபத்தை இன்னொரு சபைக்கு அனுப்பும் பொழுது இங்கிருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறதை திரும்ப திரும்ப எடுத்து எழுதுகிறார். தான் வாழ்த்துதல் சொல்லுகிறார், தன்னுடன் இருக்கின்ற பரிசுத்தவான்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறதாக எழுதுகிறார். நீங்களும் வாழ்த்துதல் சொல்லுங்கள் என்று அறிவுரையாகவும் எழுதுகிறார். எனவே பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டியன என்று சொல்லும் பொழுது முதலாவது பரிசுத்தவான்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நாம் வாழ்த்துதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அந்த கூட்டத்தாராக நாம் இருக்கின்றபடியினாலே, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறபடினாலே, நாம் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பொதுவாக நாம் எப்படி வாழ்த்து சொல்லுகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லுகிறோம். ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர் அப்படி சொல்லுகிறது வழக்கம். பிரைஸ் தி லார்ட், இங்கிலீஷ்ல பிரைஸ் தி லார்ட்னு சொல்லி என்ன சொல்றோம், வாழ்த்துதல் சொல்லுகிறோம். அப்படி ஒரு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், தேவனுக்கு மகிமைன்னு சொல்லலாம், எந்த நல்ல வார்த்தைகளும் நீங்கள் சொல்லலாம், தவறில்லை. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும், வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். அது மிக முக்கியமான நம்முடைய கடமையாக இருக்கின்றது, வாழ்த்துதல். ஆனால் பாருங்கள், சில இடங்களில் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுகிற பழக்கம் இல்லை.
அதை பழக வேண்டும், பழக வேண்டும். பார்க்கும் பொழுது சொல்லணும், அந்த வாழ்த்திலே நாம் தேவனையும் மகிமைப்படுத்தி சொல்லுவதுதான் மிக சிறந்தது. அதனாலதான் நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்கள் அந்த பழக்கத்தை வளர்த்தார்கள், அதில் நாம் பழகி வந்து நாமும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி ஒவ்வொருத்தரை என்ன செய்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆகவே இப்படியாக நாம் வாழ்த்த வேண்டும். ஆனால் வாழ்த்துதல் என்பது வெறும் பிரைஸ் தி லார்ட்லயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்திலையும் நின்று போகிறது அல்ல. வாழ்த்துதல் என்பது இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லலாம், சிலர் அதை அருமையாய் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு நேரத்துக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுப்பார், இப்படி எல்லாம் வாழ்த்துகிறது உண்டு. நீங்க சுகமாயிருப்பீர்களாக, கடிதம் எழுதும் பொழுது இதெல்லாம் அதிகமா எழுதி நம்ம பழகியிருப்போம். ஆனா பேச்சுல வந்து அதிகமா நம்ம இந்த மாதிரி பழகி இருக்க மாட்டோம், ஆனால் பழகுவது நல்லது. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வாழ்த்துதலோடு கூட இன்னும் ஒருவருக்கொருவர் நாம் வாழ்த்தும் பொழுது இந்த பரிசுத்தவான்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துகிறது வந்து ரொம்ப பிரயோஜனமானது. எப்பொழுதுமே இந்த வார்த்தை என்பது அது ஜீவன் உள்ளது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை ஒரு விதை, ஒரு விதையை மண்ணிலே தூக்கி போட்டால் கண்டிப்பாக முளைத்து எழும்பி வரும். அதே மாதிரி நம்முடைய வாயிலிருந்து போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடுத்த நபருடைய காது வழியாக அவருடைய உள்ளமாகிய நிலத்திலே விழுகிறது. அந்த நிலத்திலே அது என்ன செய்யும், முளைக்கும். ஆகவே கண்டிப்பாக நம்முடைய வார்த்தைகள், வாழ்த்து வார்த்தைகள், ஆசீர்வாத வார்த்தைகள் நாம் மாறி மாறி சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹலிலூயா. காலை எழும்பின உடனே பிள்ளைகளை வாழ்த்த வேண்டும், பிள்ளைகளுக்கு நம்ம பழக்க வேண்டும். காலை எழும்பியாச்சு, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லலாம், கர்த்தர் உன்னை இந்த நாளில் ஆசீர்வதிப்பார் சொல்லலாம். இப்படிப்பட்ட பழக்கங்கள் வரும் பொழுது இந்த வார்த்தைகள் மாறி மாறி விதைக்கப்படும் பொழுது அதை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று, நம்முடைய சபை விசுவாசிகள், நம்முடைய ஊழியர்கள் என்ற நிலையில் மட்டும்தான் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று நினைக்க கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, ஆவியின் அபிஷேகம் பெற்ற எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பல ஸ்தாபனங்களுக்குள் இருக்கலாம், பல்வேறு சபைகளுக்குள் அவர்கள் இருக்கலாம், அவள் எந்த பாஷை எந்த இனம் ஜனம் எல்லாம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் ரட்சித்து கர்த்தர் அபிஷேகித்த பிள்ளைகள் எந்த இடத்துல பார்த்தாலும் இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் தெரிஞ்சிட்டுன்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ளானவர் வாழ்த்தங்க சொல்லணும். ஹல்லேலூயா. இதை நாம் பழக வேண்டும். நான் இதை செய்வது உண்டு, ஆனா சில இடங்கள்ல எனக்கு இதுல சில கஷ்டங்கள் வந்திருக்கிறது. நம்மளை மாதிரி ஜிப்பா போட்டிருக்கிறாங்க பெந்தேகோஸ்தே ஊழியர் என்று சொல்லி பொது இடத்துல பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படி சொல்லும் பொழுது அப்படி திருப்பி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அப்போ பப்ளிக்ல மக்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு மக்களுக்கு இடர்லா இருக்கு, என்னடா இவரும் ஜிப்பா போட்டுக்கிறாரு, அவரும் ஜிப்பா போட்டுக்கிறாரு, இவரு அவரை வாழ்த்துக்கிறாரு, அவரு திரும்பிட்டு இருக்கிறாரு. அது ஒரு சில சபைகளுடைய கோட்பாடு, அவர்கள் தவறாக அப்படி வைத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஐக்கியத்துல உள்ளவங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும், மற்றவங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது என்று வச்சிருக்காங்க. அது தவறு, அது பைபிளுக்கு விரோதமான விஷயம். ஆகவே நாம் யாரும் அப்படி பழகக்கூடாது. எந்த இடத்தில் போனாலும் யார் ஒரு தேவ பிள்ளையை நாம் கண்டால் சந்தோஷப்பட்டு ஒரு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்த்துக்கள் சொல்ல நாம் தயங்கக்கூடாது. ஒருவேளை அவர்கள் வாழ்த்து சொல்லுவார்களோ, சொல்றதும் சொல்லாததும் அவங்கள பொறுத்தது. நம்ம என்ன செய்திடணும், நம்ம வந்து உடனே என்ன செய்ய வேண்டும், வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு ஏர்போர்ட்ல வேகமா என்னுடைய போக வேண்டிய இடத்துக்கு அந்த டெர்மினலுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு இன்னொருத்தர் சைட்ல இருந்து வந்தார். அவர் திடீர்னு அவரும் ஆத்திரமா வந்துட்டு இருக்கிறார், நானும் அவசரமா போயிட்டு இருக்கிறேன். அவ திடீர்னு பாருங்க, என்கிட்ட அப்படி பாஸ் பண்ற உடனே என்னுடைய ட்ரெஸ் பார்த்துட்டு அவங்க இயக்கத்தை சேர்ந்தவர் நினைச்சிட்டார் போல இருக்கு. உடனே என்னை அப்படியே முதுகுல தட்டி ஹாய் அப்படின்ட்டாரு. அந்த ஸ்பீட்ல பாருங்க, அவருக்கு உடனே ஒரு வாழ்த்து எனக்கு சொல்றேன், நான் உடனே ஹாய் சொல்லிட்டு நான் போயிட்டேன். அல்லேலூயா. அப்ப பாருங்கள் அவர்களுக்கு எவ்வளவு அந்த இது இருக்கு பாருங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆள் அவங்க ஆளு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டா, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அவங்க ஆளு நினைச்ச உடனே அந்த ஆத்திரத்துல கூட ஒரு வாழ்த்து சொல்லாம போக மாட்டேங்கிறார். ஆனா நம்ம எப்படி பழகுறோம், ஒரு ஆளு தெரிஞ்சிட்டு இவர் வந்து தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு, தெரிஞ்சிட்டு நம்ம தெரியாதது போல போறது அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. தெரியாம போவோம் சில வேளை, சிலரை பார்த்தா ஒன்றும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக நாம் ஒரு வாழ்த்து சொல்லணும். பைபிள் சொல்லுது நமக்கு,
நிருபங்களில் பவுல் அதை அடிக்கடி செய்து காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு சபைகளுக்கும் இங்குள்ள பரிசுத்தவான்கள் உங்களை வாழ்த்துகிறார்கள், நீங்களும் வாழ்த்துங்கள் என்று அவர் அறிவுரையாகவும் வழங்கியிருக்கிறார். எனவே கண்டிப்பாக இந்த வாழ்த்து என்பது ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்க கூடாது. வாழ்த்து என்பது நாம் வார்த்தைகளை விதைப்பதாகும், நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாத வார்த்தைகளை விதைப்பது ஆகும். அதை குடும்பத்திலே விதையுங்கள், சபைக்குள்ளாக விதையுங்கள். மாத்திரமல்ல எந்த இடத்திலும் விதைக்க வேண்டிய தருணம் வரும் பொழுது தயங்காமல் விதையுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்முடைய சபை முடிந்தவுடனே, ஆராதனை முடிந்தவுடனே ஒரு 5 நிமிடங்கள் நின்று ஒருவரையொரு பார்த்து ஒரு 4-5 பேரையாவது ஒன்று கை கொடுத்து, ஹாய் பிரதர் எப்படி இருக்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு அப்படி பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்முடைய ஐக்கியத்தையும் அது பலப்படுத்தும். நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த விதைக்கின்ற வார்த்தைகள் நீங்க விதைக்க விதைக்க பாருங்க. நீங்க விதைத்த விதை அவர்களுக்குள் முளைத்து அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, விதைக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து சொல்லி இருக்கிறார். விதைக்கிறவனுக்கு என்ன தருவாராம், விதைக்கிறவனுக்கு விதையையும் பிறகு அதை அதிலிருந்து ஆகாரத்தையும் விளைய பண்ணி எல்லாவற்றையும் என்ன செய்து தருவார், பெருக பண்ணி தருவார்னு எழுதியிருக்கு. அப்போ விதைக்கிறவனுக்கும் நிறைய விதைகள் கிடைக்கவும் ஆகாரம் விளையவும் ஆசீர்வாதம் உண்டாகவும் உதவி செய்வார். அந்த யாருடைய உள்ளத்துல விதைத்தோமோ அவங்க உள்ளத்துல அந்த விதை முளைத்தெழும்பி அவங்களுக்கும் ஆசீர்வாதம். சோ நான் வாழ்த்து சொல்றேன்னா அந்த நபருக்கும் ஆசீர்வாதம், வாழ்த்து சொல்ற எனக்கும் அது என்னதான் மாறுது, ஆசீர்வாதமா மாறுது. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியது அன்றி ஒருவனை என்ன செய்யாதிருங்கள், சபியாதிருங்கள். யாரையும் சபிக்காதிருங்கள், சாபம் போடாதிருங்கள், எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கூறுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து நீங்கள் எல்லாரையும் என்ன செய்யுங்கள், ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எல்லாரையும் வாழ்த்துவதற்கு நீங்கள் முன்னிற்க வேண்டும். இரண்டாவதாக எபேசியர்களின் நிருபம் 6:18 வாசிக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. இது எந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம படிக்கணும்னா இந்த 11-12 வசனங்கள்லே இருக்கு பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. இந்த உலகத்திலேயே பிசாசும் அவனுடைய சேனைகளும் அந்த இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதி, அவனுடைய துறைத்தனங்கள், அவனுடைய அதிகாரங்கள், அவனுடைய அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், இதெல்லாம் 12 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று, அந்த பிசாசனுடைய தந்திரங்களோடும் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு போர் வீரனை போல நாம் செயல்பட வேண்டும். அதற்கு பெரிய பட்டியல் அங்கே 14-14 வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கச்சையாக பெல்ட்டாக கட்டிக்கொள்ளுங்கள், நீதியை மார்க்கவசமாக உங்கள் மார்பை பாதுகாக்கின்ற அந்த பிரஸ்ட் பிளேட்டாக நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்துக்கு எப்பொழுது ஆயத்தம், அதை தொடுத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ரட்சண்யம் என்ற தலைச்சீரா ஹெல்மெட்டை அணிந்து கொள்ளுங்கள். வேத வசனம், தேவ வசனம் ஆகிய பட்டயத்தை என்ன செய்யுங்கள், ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட தான் சொல்லி இருக்கிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணணும். இன்றைக்கு நம்மை எதிர்த்து போராடுகிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகாத படிக்கு அவர்களை பழையபடி பழைய பாவத்திலே தள்ளுகிற அல்லது தோல்விகளுக்குள் வீழ்ச்சிகளுக்குள் தள்ளி போடுகின்ற இந்த பிசாசின் தந்திரங்கள், பிசாசினுடைய போராட்டங்கள், இவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட சமயங்கள் நியமித்து ஜெபம் பண்ணுகிறோம், அது ஒன்று. ஆனால் அதோடு கூட எந்த சமயத்திலும் நம்முடைய மனது அடிக்கடி தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.
எப்ப சமயம் கிடைத்தாலும் நம்முடைய சிந்தனை தனிமையில் அப்படியே சிந்திக்க ஆரம்பிக்குமே, அந்த நேரத்தில் அதை தேவனோடு இணைத்து அதை தேவனோடு பேச வேண்டும், அந்த சிந்தனைகளை தேவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே ஒரு அழகான ஜெபம். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய சிந்தனைகளை எந்த அளவுக்கு ஆவியானவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நம்முடைய சிந்தனையில் பாவத்தின் காரியங்கள் ஓட முடியாது. ஏனென்றால் நாம் மட்டும் சிந்திக்கவில்லை, நம்மோடு யாரும் இணைந்திருக்கிறது, தேவன் இணைந்திருக்கிறார். அந்த சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய குறைகள் தவறுகள் இதுல இருந்து தட்டி தட்டி திருத்தி கொண்டே இருக்கும். Praise the Lord. எனவே இப்படி சகல ஸ்தோத்திரம் வார்த்தை எல்லா எந்த சமயத்திலும், எந்த சமயத்திலும், அடுத்தது சகல விதமான வேண்டுதலோடு. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பிரயோஜனமானவைகள் கவனியுங்கள். எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணணும். அடுத்தது எப்படி ஜெபம் பண்ணணும், சகல விதமான வேண்டுதல். ஜெபத்துல எத்தனையோ விதங்கள் இருக்கு, எத்தனை எத்தனை காரியத்துக்கு ஜெபம் பண்ணலாம். அப்படி எவ்வளவு ஜெபம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஜெபம் பண்ணணுமா. சகல விதமான வேண்டுதல்கள், சுகமாக்கும் ஆண்டவரே என்ற வேண்டுதலா இருக்கலாம், அவர்கள் கஷ்டத்தை மாற்றும் என்ற வேண்டுதலா இருக்கலாம், அவருடைய ஜப வாழ்க்கை ஆசீர்வதியும் என்ற வேண்டுதலா இருக்கலாம், அவர்களுக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய ஜெயத்தை தாரும் என்ற வேண்டுதலா இருக்கலாம். எத்தனை ஜபங்கள், எத்தனை ஜபங்கள், தேசத்துக்கான ஜபங்கள், நம்முடைய அதிகாரிகளுக்கான ஜபங்கள், நம்முடைய சொந்த பந்தங்களுக்கான ஜபங்கள், நம்முடைய அயலகத்துக்கான ஜபங்கள், நம்முடைய சபையில் நம்மோடு கூட ஆராதிக்கிறவர்களுக்கான ஜபங்கள், இப்படியே எல்லா சர்க்கிளையும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா எத்தனை எத்தனை சர்க்கிள்ஸ் நமக்கு இருக்குது ஜோம் பண்றதுக்கு. ஆகவே இப்படி எல்லாருக்காக எல்லா விதமான வேண்டுதல்களை நாம் ஜபம் பண்ணணும். அடுத்தது ஆவியினாலே ஜபம் பண்ணி. நீங்க சத்துருவை எதிர்த்து ஜெயிக்கணும்னா எப்படி ஜோம் பண்ணணுமா? ஆமா, எந்த சமயத்திலும் ஜோம் பண்ணுங்க, எல்லா விதமான ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் எப்படி பண்ணுங்க? ஆவியினால், ஆவியினால கருத்தோடும் ஜெபம் பண்ணணும். அதே வேளையில நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் அடிக்கடி எப்படித்தான் ஜெபம் பண்ணணும், ஆவியினால ஜெபம் பண்ணுங்க. யூதாவின் நிருபத்துல சொல்லி இருக்கு, கடைசி காலத்தில் வாழுகிற பரிசுத்தவான்களுக்கு அவர் தெளிவாய் சில குறிப்புகள் எழுதும் பொழுது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள், அப்ப இந்த ஆவியில் நிறைந்த ஜெபம் அதுதான். ஆவியானவருக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. அந்த ஆவியானவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண அவர் நம்முடைய சிந்தனையில் காரியங்களை தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பல நினைவுகள் பல சிந்தனைகள் நமக்குள் போட்டுக்கொண்டே இருப்பார். அது நம்மை செவ்வையான வழியில் நடத்தி கொண்டே இருக்கும். Praise the Lord. ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இனி என்ன செய்யணுமா? இந்த வசனத்தை அப்படி கவனிங்க, எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்க, சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு. நீங்க எதை கர்த்தரிடத்தில் சொன்னீர்களோ அதை குறித்து நீங்க இனி எப்படி இருக்கணுமா? மிகுந்த சொல்லுங்க மன உறுதி. ஒரு ஒரு ஆளை ஒரு காரியத்துக்கு நாம் நம்புகிறோம், இவர்கிட்ட சொன்னா போதும் அவர் அதை கண்டிப்பா செய்வார், அவரால் முடியும் அப்படி நம்புகிறோம்னா நம்ம அதுக்கு பிறகு இருந்து குழம்பிட்டே இருக்க மாட்டோம். இவட்ட சொன்னோம் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, செய்ய முடியுமோ முடியாதோ அப்படி நம்ம இருந்து அலசடி பட மாட்டோம். மன உறுதி, அவட்ட சொல்லியாச்சு அவர் பார்த்து கொள்வார். நகோமி ரூத்திடத்துல சொன்னால போவாஸ்ட காரியத்தை சொல்லியாச்சு, இனி அவளுக்கு ரொம்ப மன உறுதி, அவன்கிட்ட சொல்லியாச்சு இனி அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் பார்த்துக்கொள்வான், போவாஸ் பார்த்துக்கொள்வான். என்ன உறுதி அவளுக்கு? போவாஸ் இடத்திலே உன் காரியம் போயாச்சு, இனி அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் அந்த காரியத்தை செய்து முடிப்பான். போவாஸ் மேல நகோமிக்கு அவ்வளவு மன உறுதியான நம்பிக்கை. அதே மாதிரிதான் நாம் தேவனிடத்திலே எந்த விண்ணப்பங்களை வைக்கிறோமோ அந்த விண்ணப்பங்கள் ஜெபங்களை குறித்து அதன் பிறகு நம்முடைய உள்ளத்தில் ஒரு நல்ல மன உறுதி இருக்கணும். என்ன யார்கிட்ட சொல்லி இருக்கிறோம் சொல்லுங்க? தேவனிடத்துல சொல்லி இருக்கிறோம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் கேட்டார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் செய்ய முடியும். இரண்டாவது, அவருக்கு முடியும், அவர் செய்ய விருப்பமும் உள்ளவர். நமக்கு நன்மை செய்வதற்கு அவருடைய உள்ளத்துல எந்த தடையும் ஒரு நாளும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு நன்மையே செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையில இது பேலன்ஸ்டா படிக்கணும்னா ஒன்றை கூட சொல்லுகிறேன். அப்ப ஏன் ஆண்டவர் நான் கேட்டதெல்லாம் தர்றதில்லை? உங்களுக்கே தெரியும், சில பொருட்கள் அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் உண்டு, அப்பொழுதுதான் தருவார்கள் நம்முடைய கையிலே.
நீ குழந்தையா இருக்கிறாய், இப்ப இதை உன் கையில தர முடியாது, அப்புறம் தருவேன்னு பெற்றோர் சொல்லுகிறது போல சில நன்மைகளை நமக்கு தருவது தேவனுக்கு சித்தமானாலும் அதற்குரிய அந்த வேலைக்காக தேவன் வைத்து வைத்திருக்கிறார். மற்றபடி நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்னும் சில நன்மைகள் ஏன் தடைபடுகிறது என்றால், சில காரியம் நம்ம வந்து இதை கொடுங்க இதை கொடுங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், இதை கொடுங்க இதை கொடுங்க. ஆனா கர்த்தர் நமக்கு இதை விட மேன்மையான இன்னொன்றை வைத்திருக்கிறார். ஆகையினாலே இதை அவர் தரமாட்டார். ஏன்னா அவர் நமக்காய் வைத்திருக்கிற இதை விட மேலான காரியம், ஒரு வேலையை குறிப்பா இந்த ஸ்தாபனத்துல எனக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் இதை விட பெரிய நல்ல ஸ்தாபனத்துல உங்களுக்கு வேலையை வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஜெபத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். ஆனால் இந்த ஜெபத்துக்கு பதிலா இந்த பெரிய காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்பொழுதுமே ஜெபத்தை வீணாக தள்ளுகிறவர் அல்ல, ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூட நான் இது சொல்ல ஆரம்பிச்சனாலும் சொல்றேன், சில ஜபங்கள் வந்து கேட்கப்படாமலே இருக்கும், ஆனா அதுக்கு ஊடாக கூட நன்மை நடக்கும். உதாரணத்துக்கு ஆபிரகாம் தேவ சமூகத்தில் நின்று 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சோதோம் குமராவுக்கா ஜோமண்ண தொடங்கி 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, அதுல ஆண்டவர் சொன்னார் அழிக்க மாட்டேன். அப்படி ஒரு கேரண்டியை வாங்கி அவ்வளவு பெரிய ஜபம் பண்ணான். ஆனா அடுத்த நாள் அவன் ஜபித்த இடத்தில் வந்து நின்று கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அப்படியே புகை மண்டலமா நிக்குது. அப்ப அவன் உள்ள உடஞ்சு போயிருக்கும், நான் இவ்வளவு ஜபித்த ஜபம் வீண் போயிற்று, சோதோம் குமாராவை காப்பாற்றும் என்று நான் விண்ணப்பம் பண்ணின விண்ணப்பம் இன்னைக்கு புகை மண்டலமா நிக்குதே, என் ஜபம் போச்சே, அதெல்லாம் அழிஞ்சு போயிருச்சே. உண்மையும் அதுதான். சோதோம் குமாரா என்ன செய்யப்பட்டது? கவிழ்க்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆபிரகாமுடைய ஜபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த விண்ணப்பம் லோத்துவை தூதர்கள் லோத்துவையும் குடும்பத்தையும் கையை பிடித்து இழுத்து வெளியே விட்டு காப்பாற்றினார்கள். ஆமென். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் ஜபம் கேட்கப்பட்டதா இல்லையா? அப்ப கர்த்தர் புரிந்து கொள்ளுகிறார், ஆபிரகாம் ஜபிக்கும் பொழுது சோதோம் குமராவுக்காகவும் ஜபிக்கிறான், அதே வேளையில் அதற்குள் அகப்பட்டு கிடக்கிற தன் சொந்த சகோதரனுக்காக அவனுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதை புரிந்து கொள்ளுகிறார். ஆனால் அவனுடைய ஜபத்தினாலே அந்த அந்த சகோதரன் குடும்பத்தை கர்த்தர் அக்கினியிலிருந்து காப்பாற்றினார். ஹல்லேலூயா. எனவே இது போலதான் சில ஜபம் அப்படியே கேட்கப்படாத மாதிரி இருந்தாலும் அதற்கூடாக சில காரியங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கும், அது பிற்பாடு வெளிப்படும். ஹல்லேலூயா. எனவே எந்த ஜபமும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணேன் கடைசியில ஆண்டவர் கேட்கவே இல்லையே அப்படி நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க ஜெபம் பண்ண அந்த ஜெப நேரங்கள் அது பரலோகத்துல டெபாசிட் பண்ணப்பட்ட மணி நேரங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ ஆனா ஜெபம் பண்ணின அவ்வளவு நேரங்களும் பரலோகத்தில் முதலீடு செய்யப்பட்ட நேரங்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்க ஜெபம் சில காரியத்துல அப்படி கேட்கப்படாத மாதிரி கிரியை நடந்தாலும் அது கூட கர்த்தர் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்திலே ஒரு காரியம் அங்கே தொடர்ச்சியாய் போய்கொண்டிருக்கிறது, அது ஏற்ற வேளையில் உங்களுக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. எனவே ஜெபம் என்பது நிச்சயமாய் பிரயோஜனம் உள்ளது. ஜெபம் பண்ணினால் தேவன் கட்டாயம் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. சில வேளை நம்முடைய கண்ணுக்கு முன்னால தெரிகிற விதத்துல உடனுக்குடன் கிரியை செய்கிறார். சில வேளை நம்முடைய கண்ணுக்கு முன்னால உடனுக்குடன் தெரியாது, ஆனால் பின்னாலே பெரிய நன்மை உண்டாகும்படி அவர் அழகாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் எதை குறித்து ஜெபித்தீர்களோ அதை குறித்து இனி எப்படி இருக்க வேண்டும்? மன, சொல்லுங்க எல்லாரும், மன உறுதியாக இருக்கணும். மன உறுதியாக இருக்கணும். இப்படி உறுதியா இருந்து அதோட ஒரு வார்த்தை சேர்த்திருக்கு, சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இதெல்லாம் சேர்ந்து ஜெபித்து தான் ஒரு போர் வீரன் எப்படி விழிப்பா இருக்கிறானோ அது போல நம்ம என்ன செய்ய முடியுமா? விழிப்பா இருக்க முடியுமா? இப்ப இந்த ஜெபத்தோட கூட இனி கடைசியா என்ன சொல்லியிருக்கு? சகல, இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, சகல பரிசுத்தவான்களுக்காக. உங்களுக்காக மட்டும் ஜெபித்தா போதாது, சகல. ஏன்னா சகல பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் சாத்தான் எதை கொண்டு வருகிறானோ அதை தான் நீங்களும் சந்திக்கிறீங்க. புரிஞ்சாச்சா? சகல பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் சாத்தான் என்னென்ன தந்திர திட்டங்களை தீட்டுகிறானோ அதைத்தான் நீங்களும் நானும் என்ன செய்துட்டு இருக்கிறோம், சந்திக்கிறோம். அப்போ ஒட்டுமொத்தமான எதிரியை நாம் வீழ்த்தும் பொழுது நமக்கும் ஜெயம். ஹல்லேலூயா. இப்ப நாம ஒரு தேசத்துல யுத்தம் செய்யும் பொழுது
அந்த தேசத்திலே ஒரு போர் வீரன் போய் நின்று கொண்டு தனக்கு மட்டும் ஜெயம் உண்டாகும்படி யுத்தம் பண்ணினா சிலவேளை அது தோல்வியாகவும் முடிந்துவிட வாய்ப்புண்டு. ஆனால் அந்த தேசத்திலுள்ள எல்லா அந்த இராணுவக்காரர்களும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த சத்துருவை அவர்கள் எதிர்த்தால் கட்டாயம் அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஹலேலூயா. இதே போலதான் சாத்தான் அவனுடைய ஆவிகள் பரிசுத்தவான்களுக்கு எதிராகத்தான் தங்களுடைய யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. பாபிலோன் என்கிற அந்த ரகசியம் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகத்தான் போராடி கொண்டே இருக்கிறது. இவைகளையெல்லாம் எதிர்த்து நின்று நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் கட்டாயமாக சகல பரிசுத்தவான்களும் ஒன்று சேர்ந்து நின்றால்தான் அது ஒரு பெரிய ஜெயமாக மாறும். ஹலேலூயா. அதுக்குத்தான் சொல்லியிருக்கு, நீங்கள் இந்த முக்கியமான ஜபத்திலே எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்க என்ன செய்யக்கூடாது, தவறக்கூடாது. எல்லாரும் எல்லாரும் வெற்றி எடுக்கணும், அப்பதான் நமக்கும் வெற்றி. ஹலலூயா. ஒரு சபை என்றால் அப்படி எடுக்கணும், சபையில எனக்கு மட்டும் நல்லது நடக்கணும் என்று சொல்லி ஒரு பொறாமையில எரிச்சல்ல ஒரு குறுகின மனசோடு நாம் இருக்கக்கூடாது. அது கிறிஸ்தவம் அல்ல, அது கிறிஸ்துவின் பண்பு அல்ல. நம்ம சபையில வந்து எல்லாருக்கும் நன்மை உண்டாகும், எல்லாருக்கும் நன்மை உண்டாகும். ஹலலூயா. ஒரு நீங்க உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு நபர் நம்முடைய சபையில் ஆராதிக்கிற ஒரு நபர்னு வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் திடீரென்று ஒரு சாட்சி சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு கார் வாங்கும்படி தேவன் உதவி செய்தார். அப்படி சொன்ன உடனே உங்களை எத்தனை பேருடைய உள்ள சந்தோஷப்படும்? நீங்க கை தூக்காண்டாம், நீங்க யோசித்து பாருங்க. அப்படி அவர் ஒருத்தர் சாட்சி சொல்ல உங்க காது கேட்டோன்னு உங்க உள்ள சந்தோஷப்பட்டதுன்னா நீங்க உண்மையிலே திறந்த உள்ளமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனா சிலருக்கு என்ன உண்டா, இப்படி சொன்னோடனே ஒரு மாதிரியா ஒரு மாதிரி சிந்தனை, இதுதான் சரியில்லை. இது வந்து அந்த குறுகின உள்ளம், சுயநலம் பிடித்த உள்ளம், ஒரு இத எரிச்சல் பொறாமை எல்லாம் உள்ள கிடக்குது. இதை வந்து சரிப்படுத்த வேண்டும் கட்டாயமாக. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இன்னொருத்த சொல்ல, நான் வீடு கட்டிட்டேன் அப்படிம்பாரு. அவர் தேவநாமத்தை மயம்படுத்தும் பொழுது நம்ம எல்லாருடைய உள்ளங்களும் சந்தோஷப்படணும். ஏன்னா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை அவருடைய வாழ்க்கை தேவன் ஆசீர்வதித்தார், கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. அது சந்தோஷப்படணும். அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இருக்கணும். இது எப்பவும் நம்ம ஸ்பிரிட்ல ஓடிட்டே இருக்கணும், நம்ம தன்மைக்குள்ள. அப்பதான் நாம எந்த இடத்துல நின்னாலும் ஆண்டவரே எல்லா பரிசுத்தவான்களையும் காத்துக்கொள்ளும் அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனம் யாரும் விழுந்து போகக்கூடாது, யாரும் தோற்று போகக்கூடாது என்கிற அந்த ஒட்டுமொத்தமான தேவ பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், ஒட்டுமொத்தமான தேவ பிள்ளைகளை குறித்த ஒரு அன்பு, ஒரு பாசம், எல்லாரையும் ஏந்தி பிடிக்கிற அல்லது தூக்கி பிடிக்கிற ஒரு ஜபம் நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சகல பரிசுத்தவான்களுக்காக செய்கின்ற ஜபம். இந்த ஒரு நல்ல மனநிலையோடு நாம் ஜபிக்கும் பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமா மாறும். நம்ம இன்னும் வளருவோம் கிறிஸ்துவுக்குள்ள. நீங்கள் ஒரு நல்ல பரிசுத்தவான் என்கிற அனுபவத்திலே வளருவதற்கும் உயர்வதற்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜபிக்கிறவர்கள் அந்த ஜபத்தில் நான் இப்பொழுது சொன்ன இந்த எபேசியர் 6:18 ஒரு மறுரூபம் உங்கள் ஜப வாழ்வில் உண்டாக நீங்கள் கண்டிப்பாக பிரயாசப்படுங்கள். இந்த எபேசியர் 6:18 ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்கள் வீட்டில் சென்று கூட படித்து பார்த்து இந்த வார்த்தையின்படியான ஒரு மறுரூபம் என்னுடைய ஜபத்திலே வர வேண்டும். அங்க ஒரு மறுரூபம் வரும் பொழுது வாழ்க்கையிலே பெரிய பிரகாசம். ஹல்லேலூயா. தேவனுக்கும் நீங்க ரொம்ப பிரயோஜனம் உள்ளவர்களா மாறுவீங்க. ஏன்னா தேவன் இப்படிப்பட்டவங்களை தான் எதிர்பார்க்கிறார். உனக்காக மட்டும் வாழுகிறவன் அப்படின்னு சொல்ற ஆட்களை வச்சு தேவராஜ்யத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பிறருக்காக வாழுகிறவர்கள் சகல பரிசுத்தவான்கள் என்கிற எண்ணத்தோடு அந்த ஆவியில் ஒருமனப்பட்டு நிற்கக்கூடிய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவர்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அனைவரும் அப்படி மாறுவோம். நாம் இரண்டாவது செய்ய வேண்டிய வேலை சகல பரிசுத்தவான்களுக்கா என்ன செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்யணும். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை எபேசியர் எழுதின நிருபம் 3:18 சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை அதிகமாக அறிய வேண்டுமா? அதோடைய ஆழம் என்ன, உயரம் என்ன, நீளம் என்ன, அகலம் என்ன என்று அந்த அன்பின் பரிமாணங்களை தனியா ருசிச்சா போதாதான், எல்லா பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ருசிக்கணும். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய வேலை, தனிப்பட்ட முறையிலே இயேசு என்னை நேசிக்கிறார், நான் இயேசுவை நேசிக்கிறேன், அது நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்க பகுதி, அதுலதான் அது இருக்கணும். ஆனால் அதோடு மட்டும் நிக்க கூடாது,
அது வெளியே வர வேண்டும். கிறிஸ்து நமக்குள் ஊற்றின அன்பு அது வெளியே வந்து எல்லாரோடு சேர்ந்து அவருடைய அன்பை ருசிக்கின்ற அனுபவம். ஏற்கனவே நான் முன்ன சொன்ன பாயிண்டும் இதுவும் கொஞ்சம் தொடர்புடையதுதான். அது ஜெபிக்கிறது, இது தேவனுடைய அன்பை ருசிக்கிறது, எல்லாருமாக சேர்ந்து. அதுவும் எப்படித்தான், இப்ப உதாரணமாக ஒருவர் பேசுகிறார், அவருடைய வாழ்வின் அனுபவத்தை நம்மிடத்துல சொல்லுகிறார். அப்போ சொல்ல, நான் வந்து ரொம்ப கெட்டு போயிருந்தேன், வாழ்க்கையில் ரொம்ப மோசமா இருந்தேன், ஆனா இயேசு என்னை வந்து நேசித்து ரட்சித்து இன்றைக்கு நல்ல முறையில வச்சிருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிற அந்த சாட்சியின் மூலம் அவருடன் சேர்ந்து அவருடைய வாழ்வில் விளங்கின கிறிஸ்துவின் அன்பை நம்மளும் என்ன செய்கிறோம், இப்போ ருசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே ருசித்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் அன்பு எப்படி வெளிப்பட்டது, எப்படி நம்ம எவ்வளவு மோசமான நிலையிலிருந்து நம்மை தூக்கி கொண்டு வந்திருக்கிறது. இனி இன்னொருடைய சாட்சியை கேட்கும் பொழுது அதன் மூலமாக அவருடன் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பை நம்ம என்ன செய்கிறோம், ருசிக்கிறோம். இதே போல எல்லா பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவரவர் வாழ்வில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய வாயிலிருந்து வருகிற சாட்சியின் வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, அப்ப என் வாழ்க்கையில் தேவன் இப்படி கிரியை செய்தார், அவர் வாழ்க்கையில் இப்படி கிரியை செய்திருக்கிறார், இவர் வாழ்க்கையில் இப்படி கிரியை செய்திருக்கிறார், இதெல்லாம் சேரும் பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் என்ன என்று நாம் புரிய முடியும். ஹல்லேலூயா. அந்த அன்புடைய உயரம் என்ன, அவருடைய நீளம் என்ன புரிய முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சிலர் கடுமையான பாவங்கள் செய்திருப்பாரு, ரொம்ப மோசமான ஆட்கள், எத்தனையோ பேர் பாதிக்கப்படத்தக்கதாய் ரொம்ப தீமையா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சிலவெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, அந்த சாட்சி கேட்கவே சிலவெல்லாம் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டோம், அந்த அளவு மோசக்காரலாம் இருந்திருக்க மாட்டோம். அப்ப நமக்கு அதை கேட்கவே கஷ்டமா இருக்கும். ஆனா இப்படிப்பட்டவர்களையும் ரட்சிக்கத்தக்கதாக இயேசுடைய அன்பு எவ்வளவு ஆழமா போயிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம அவருடைய அன்பு அறிய முடியும். என் வாழ்க்கையில நடந்ததை மட்டும் வச்சு நான் இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பினுடைய ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அனுபவிச்சிட முடியாது. எல்லாருடையதை நான் அறியும் பொழுதுதான், மற்றவருடையதை நான் கேள்விப்படும் பொழுதுதான் அந்த இயேசு கிறிஸ்து எப்படி கிரியை செய்கிறார், உலகம் எல்லாம் அவர் எப்படி கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சில வேளை நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம், வட இந்தியாவில போறோம், அங்குள்ளவங்க சாட்சி சொல்ல கேட்டா ஆச்சரியமா இருக்கு. ஆனா அங்குள்ள மக்கள் இப்பதான் இயேசுவை அறியறாங்க. இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றாண்டுக்கு தாண்டியாச்சுல, எப்பவுமே இன்னும் தோமா வந்த பொழுதே இங்க சுவிசேஷம் வந்தாச்சு. அப்ப எவ்வளவு காலமாக இந்த சுவிசேஷத்தை அறிந்தவர்கள். அதே வேளையில நார்த் இந்தியாவில இப்பதான் சுவிசேஷத்தை முதல்ல கேட்கிறான். அவங்க ஒரு சாட்சி சொல்லும் பொழுது சில வேளை நமக்கு சிரிப்பா இருக்கும். அவங்க சில சாட்சி சொன்னா அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு அனுபவம். அவங்க சொல்லணும்னே நமக்கு அவங்க சொல்ல அந்த வார்த்தைகள்லாம் நம்மள மாதிரி கரெக்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏதாவது சொல்லுவாங்க ஒண்ணு சிரிப்பா இருக்கும். அப்படி சிரிச்சிட்டு விட்டுற கூடாது. அந்த மாதிரி ஆட்களிடத்தில் தேவனுடைய அன்பு எப்படி கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. இப்படி நாம் நமக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்புகள்ல எல்லா பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நம்முடைய உள்ளம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போகணும், விரிந்து போகணும், விரிந்து போகணும். எல்லா பரிசுத்தவான்கள் அங்க என்ன நடக்கிறது, ஆப்பிரிக்காவில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கிறாரு, அமெரிக்காவில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கிறார்கள், தீவுகளில் எல்லாம் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அனுபவங்கள் வித்தியாசமா இருக்கு. அவரவர் வேதத்திலே படித்த அனுபவங்கள் அந்த அனுபவங்கள்ல நிக்கிறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் புரிந்துக்கணும், எல்லாரையும் புரிந்துக்கணும். சில வேளை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வச்சிருக்கிற எல்லா ஒழுங்குகளின் படி இல்லாட்டா அவன் பரிசுத்தவான் இல்ல. அப்படி அல்ல, நம்ம வச்சிருக்கிற எல்லா ஒழுங்குகளின் படி எல்லாரும் இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள அடிப்படை ஒழுங்குகளில் அவர்கள் இருக்கிறார்கள், அதுக்கு பிறகு வளர்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் அப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஒருவேளை நாம் ஒரு 80 டிகிரி வளர்ந்திருப்போம், அவர்கள் 50 டிகிரி தான் வளர்ந்திருப்பார்கள். நமக்கு 80 வருஷம் ஆயிருக்கும் சுவிசேஷம் வந்து, அவர்களுக்கு 20 வருஷம் தான் ஆயிருக்கும். இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே இவைகளை நாம் புரிந்து கொண்டு அவர்களையும் நேசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு தெரிந்ததுதான் சத்தியம், மற்றவங்களுக்கு ஒருவேளை சின்ன அனுபவம் இருந்தாலும் அதை வந்து வகை வைக்க மாட்டாங்க, அதை ஒரு மாதிரி கண்டம் பண்ணி தள்ளுவாரு. அது பரிசுத்தவான்களுக்கு அழகு அல்ல. அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை நிறைய தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது. கர்த்தர் எதை பார்க்கிறார், உனக்கு நிறைய தெரிஞ்சதுல நீ நிறைய வாழ்ந்திருக்கிறாயா, அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுல அவன் எவ்வளவு வாழ்ந்திருக்கிறான், அப்படித்தானே பாக்குறார் ஆண்டவர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்ததில் நன்றாக வளரணும், அதே வேளையில் மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று, அதனால அந்த மாதிரி ஆட்களோட பழகும் பொழுது, அப்ப இவர்களெல்லாம் இப்படித்தானே இருக்கிறாங்கனால நாங்களும் இப்படி இருந்தா போதும் அப்படின்னு 80 டிகிரியில நிக்கிற நீ 20 டிகிரியில இறங்கிடக்கூடாது. நீ எந்த நிலையில் நிற்கிறாயோ அந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும்? நிற்கணும். ஏன்னா அவ்வளவு அறிந்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை அந்த அனுபவத்துல நடத்தி கொண்டு வருகிறார், உங்களை தேவன் மகிமையான அனுபவத்துக்கு நேராய் கொண்டு செல்ல சித்தமாய் இருக்கிறார். ஆகவே நல்ல அதற்குள்ள வெளிச்சங்களை உங்களோட உள்ளத்திலே தந்து தேவன் வளர்த்துகிறார். ஆனா அந்த அளவுக்கு இன்னொரு கூட்டம் வளரல. அதனால அவங்களை கண்டம் பண்ணி தள்ள கூடாது. மறுபக்கம் அவங்களை போல நம்மளும் இருந்தா போதும்னு உங்களுக்கு இருக்கிற மேன்மையான காரியங்களை இழந்து போயிடவும் கூடாது. இந்த ஒரு அனுபவத்திலே தெளிவுள்ளவர்களாய் நின்று எல்லாரையும் நேசித்து சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் எல்லாவற்றையும் அறிய வேண்டும். ஹலேலூயா. உள்ளத்திலே எந்த வேறுபாட்டு உணர்வு இருக்கவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையும் நேசிக்கணும். நான் சில வேளை குறிப்பிட்ட சில சபை பிரிவுகளுடைய சில தவறான கோட்பாடுகளை நான் சுட்டிக்காட்டி பேசுகிறேன். ஆனால் இந்த மேடையில் நான் சொல்லுகிறேன், இந்த உள்ளம் அவர்களை நேசிக்கிறது, உண்மையில நேசிக்கிறது. நான் வந்து அவளுடைய தவறுகளைத்தான் நான், நமக்கு அது வரக்கூடாது, நமக்கு படிப்பினையா நான் சொல்லுகிறேனே ஒழிய, அப்படிப்பட்டவர்களிடத்தில் இருக்கிற சில நல்ல காரியங்கள், நம்மிடத்துல இல்லாத சில நல்ல காரியங்கள்லாம் நான் படிக்க விரும்புவது உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தவறு தவறுதான், எந்த இடத்துலயும் தவறு கண்டா தவறு தவறுன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படி நாம் இருக்க வேண்டும். நாம் அன்பிலே குறைவுபடவே கூடாது, எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பக்குவமும் பழக்கமும் நமக்கு வந்தால் நாம் கிறிஸ்துவின் அன்பை இன்னும் அதிகமாய் ருசித்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. அதே போல சில வேளைகளில் பார்த்தால் மேடையில வந்து ஒரு பிரசங்கம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சிலையும் அப்படிதான். நம்ம சர்ச்சில் நிறைய விசுவாசிகள் வந்து ரொம்ப மூத்த அனுபவத்தில் எத்தனையோ வருஷம் அனுபவம் உடையவங்கெல்லாம் இருக்கிறீங்க. ஆனா இங்க வந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கெஸ்ட் ப்ரீச்சரா இருக்கட்டும், அவர் வந்து அந்த அனுபவங்கள்ல இருக்க மாட்டார். சில வேளை வெளிப்படையாகவே நாம இருக்கிற சில வேறுபாட்டின் அனுபவங்கள் அவரிடத்துல இருக்காது. அதனால அவரை நம்ம கண்டம் பண்ணி தள்ளிவிட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவடத்துல அபிஷேகம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. ஆனா எல்லா அனுபவத்திலும் அவங்க வரல, அவ்வளவுதான். எல்லா அனுபவத்திலும் சரியா வளரல. இதுக்கு உதாரணம் அப்பல்லோ. அப்பல்லோ பவுலப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணி சபையை ஸ்தாபித்து விட்டு போன இடத்துல திரும்ப வந்து ரெண்டாவது பிரசங்கியாரா வந்து அவர் பிரசங்கம் பண்றார். அவர் ஒரு கெஸ்ட் ஸ்பீச்சர் மாதிரி. ஆனா பவுலப்போஸ்தலன் பேசின உபதேசங்களுடைய ஆழங்கள் ஒன்றும் அப்பல்லோ கிடையாது. ஈவன் சரியா அந்த ஞானஸ்நானத்தை பற்றியே தெரியல. இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானஸ்நானத்தினுடைய விவரம் கூட சரியா அவருக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே அப்பல்லோ பிரசங்கம் பண்ணி ஊழிய நடத்திட்டு போன இடத்துல திரும்ப பவுல் போயிருக்கிறார். அது அப்போஸ்தலர் 18 இருக்குது. அங்க எல்லாம் போன சமயத்துல அவர் கேட்கிறாரு, நீங்கெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி போகும்போது ஆமா எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்கன்னு கேட்கிறாரு. அது நாங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். அப்ப பாருங்கள், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களே, அப்ப நீங்க பரிசுத்தாவியை குறித்து நீங்கள் கேட்கவில்லையா, இந்த ஞானஸ்நானம் பெறவில்லையா என்று சொல்லி அவர்களுக்கு பரிசுத்தாவிக்குள்ள அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு வேதம் இது முழுகி ஞானஸ்நானத்தை கர்த்தர் சொன்ன போல பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் பாக்குறோம். அப்ப பாருங்கள் அப்பல்லோ எந்த அளவுக்கு ஊழியம் செய்திருப்பாருன்னு நமக்கு அதுல தெளிவாகிறது. சரியான உபதேசத்திலே ஒரு தெளிவில்லாமல் ஆனால் அவர் பிரசங்கம் பண்றார். பவுலுடைய பிரசங்கம் கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா அட்ராக்டிவா இருக்காதான். பவுலுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்காது. ஒரு விழிப்பு ஜபத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, ஒருத்தன் உறங்கி விழுந்து என்ன செய்யிட்டான், உயிரே இழந்துட்டான். அப்ப பாருங்க, சிலர்லாம் விழிப்பு ஜபத்துல பிரசங்கம் பண்ணா தூங்கிட்டு இருக்கிற பார்ட்டி என்ன செஞ்சிடும், எழும்பி உற்சாகமா இருக்கு. அப்படி அப்படி பேசுவார்கள், அவருடைய பேச்சு சாதுரியம். அப்படிப்பட்ட ஆளுதான் அப்பல்லோ. அப்பல்லோ சொர் சாதுரியம் உள்ளவன். அவன் எழும்பின்னு பேசினாலே எல்லாரும் கேட்பாங்க, எல்லாருடைய கவனம் வரும். ஆனா பவுலுக்கு அந்த திறமை இல்லை. அவரை சொல்லுகிறார், அவர் வந்து பிளைனா பேசுவார், சத்தியத்தை பேசுவார். அது வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் லிசனிங்க்கு அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்காது. அப்ப அப்பல்லோ இவ்வளவு பெருசா இருந்தோம், உபதேசம் தெரியல. அப்பொழுது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலிடத்தில் கற்றுக்கொண்ட நல்ல பெரிய விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள்,
அவர்கள் உடனே இவன் யார் இந்த மேடையில ஏறதுக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லாம அந்த ஆளுக்கு உடனே என்ன பண்ணாங்க, விருந்து கொடுத்தாங்க. வீட்டுல இந்த பாஸ்டர் எங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க, உடனே அந்த வீட்டுல விருந்துக்கு போனார். விருந்து கொடுத்து கொடுத்து அழகாக பவுலிடத்தில் கற்ற உபதேசத்தை அவருக்கு என்ன செய்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த சகல பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியப்படுகிற ஒரு உள்ளம், ஐக்கியப்படுகிற உள்ளம். கண்டம் பண்ணி தள்ளுகிறது வந்து குறுகின உள்ளம். நம்ம நிக்கிற நிலையில் நிற்க வேண்டும். ஏதோ ஒரு அப்பல்லோ போன்ற பிரசங்கியார் வந்து அவர் நம்ம அனுபவிக்கிற நம்ம அனுசரிக்கிற இந்த வேறுபாட்டின் அனுபவங்கள் இல்லாம வந்துட்டாரு, அதனால அவர்கிட்டையும் வல்லம இருக்குது இல்ல, அப்ப நம்மளும் இனி வேறுபாடு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட கூடாது. நம்ம நிக்கிற ஸ்டாண்ட்ல நம்ம கரெக்டா நிக்கணும். அதே வேளையில் மேடைகளில் பலவிதமான ஆட்கள் வரும் பொழுது நம்ம அவர்களை புரிந்து கொள்ளணும். அவர்கள் ஒரு இடத்தில் வளர்ந்திருப்பார்கள், இன்னொரு இடத்துல என்ன செய்ய மாட்டிருக்காங்க, வளர மாட்டாம இருப்பாங்க. நம்மளும் அப்படிதான் ஒரு சைட்ல வளர்ந்திருப்போம், இன்னொரு சைட்ல நாம இன்னும் வளர வேண்டியது அவசியம். இந்த ஒரு நல்ல நிலையை புரிந்து கொண்டு சகல பரிசுத்தவான்களை நேசிக்க, கனம் பண்ண, எல்லாரோடு சேர்ந்து இந்த கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய பரிமாணங்களை ருசிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இதை புரிந்து கொண்டு ஒரு நல்ல அனுபவத்தில் எழும்புவோம். நான்காவதாக பிலேமோன் 1:7 பிலேமோன் 1:7 சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இனி பரிசுத்தவான்களாகிய நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், மற்ற பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை இளைப்பார பண்ண வேண்டும். அல்லேலூயா. உள்ளங்களிலே எப்படி இளைப்பார பண்ணுவது? இந்த பிலேமோன் என்பவர் பவுல் சாட்சி கொடுக்கிறார், சகோதரனே உம்மாலே அநேக பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யப்பட்டன, இளைப்பாற்றப்பட்டன. இது ஒரு நல்ல தன்மை. இது பரிசுத்தவான்களாகிய ஒவ்வொரு இடத்திலே தேவன் எதிர்பார்க்கின்ற தன்மை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பாருங்கள், ஒரு உங்களுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது உங்களுடைய வீட்டிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையுடையவர்களா இருப்பார்கள். அப்பா அம்மா பிள்ளைகள் ஒவ்வொருத்தரை பார்த்தா எல்லாம் ஒண்ணு போல இருக்காது. ஒவ்வொரு தன்மை, சிலருடைய தன்மையை பார்த்தீங்கன்னா எப்ப அவங்க வாயை திறந்தாலும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இருக்கா இல்லையா? நம்ம வீடுகளுக்குள்ளே இருக்கும், ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும், இந்த எல்லா சாம்பிளும் இருக்கும் எல்லா வீட்லயும். சில வாயை திறந்தாலே குற்றத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குடஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது ஒன்றும் அவருடைய கண்கள் என்ன செய்யாது, காணவே செய்யாது. இப்படிப்பட்ட தன்மை, அது தன்மை. இந்த தன்மையில வர்றதாக்கும் அவர் வாயை திறந்தாலே அடுத்த ஆளுகளுக்கு உள்ளத்துல இருக்கிற இளைப்பாறுதல் என்ன செய்திடும், போயிரும், அப்படி இருக்கும். ஆனா சிலரை பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள அவங்க பேசுகிற பேச்சு ஒரு வேதனையோடு இருக்கிற உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் உண்டாக்கக்கூடியதா இருக்கும். ஆமென். அப்படியே இருக்கு ஆட்கள். நம்ம இங்க இருக்கிறவங்க இந்த ரெண்டு டைப் உள்ள ஆட்கள் உண்டு, நிறைய உண்டு. அப்போ நம்ம எல்லாருமே இப்ப என்ன செய்யணும், அந்த நல்ல ஆட்களாக நம்ம மாறணும். நம்ம வீட்டுல ஃப்ரீயா பேசுவோம், அதுக்கு நம்ம இந்த கட்டுப்பாடு எல்லாம் வைக்கிறது இல்லை. வீடுதான் ஃப்ரீயா பேசக்கூடிய இடம். ஆனா அந்த ஃப்ரீயா பேசக்கூடிய இடத்திலேயே பரிசுத்தவானாக நாம் வளரணும்னா நாம் மற்றவருடைய இருதயத்தை இளைப்பாற்றுகிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தவானாக்குன்னு சொல்லிட்டு நான் வாயை திறந்தாலே அடுத்தவங்க எல்லாம் உள்ளத்துல காயப்பட்டு வேதனைப்பட்டு போறாங்கன்னா அது பரிசுத்தவானுக்கு அழகு அல்ல. ஆமென். எல்லாரும் புரிந்து கொடுறீங்களா? உங்க வீட்டுல இதை ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டுல திறந்துனா வெளியே திறந்துறது ஈஸி, ஏன்னா வீடுதான் மனம் திறந்து பேசக்கூடிய இடம். வெளியே வந்து கவனமா பேசுவோம், எல்லாருக்குமே ஒரு கவனம் இருக்கும் வெளியே வந்தா. வீடு அப்படி இல்லை, ஃப்ரீ. அந்த ஃப்ரீயா பேசுற இடத்திலே நம்ம திருந்திட்டோம்னா வெளியே பேசுறது நிச்சயம் தப்பி போகாது. ஆமென். விரும்புகிறீர்களா? ஆமென். விரும்பினாலும் விரும்பாட்டாலும் பரிசுத்தவான்கள் ஆகணும்னா இதை நீங்க கட்டாயம் செய்தாகணும். சிலருக்கு பேச்சே இப்படி வந்துடும், அது எப்படி பார்த்தாலும் திருந்தணும்னு நினைச்சாலும் அது பேசி பழகிட்டுல, வருஷ கணக்கா பேசி பழகினால ஒரு நல்லதை சொல்லணும்னாலும் அப்படி இப்படி சொல்லுவார்கள். அது நேர் வழியா சொல்ல மாட்டாள், எங்கோடி சொல்லுவார்கள், நம்ம ஊர்ல சொல்லுவாரு, சுற்றி வளைச்சு போடுகிறான், சுற்றி வளைச்சு போடுகிறான்னு சொல்ல மாதிரி தூரோடி பேசுவார்கள், நேர பேச மாட்டார்கள். இது ஒரு தன்மை. இது கண்டிப்பா பரிசுத்தவான்களுக்கு அழகு அல்ல. நம்ம நேரா ஸ்ட்ரைட்டா அழகா பேசணும். கடிந்து கொள்ள வேண்டியது இருக்கு, அது வேற. கடிந்து கொள்ளணும், அப்புறம் இருதயம் காயப்படாம கடிந்து கொள்ள முடியுமா?
கடிந்து கொள்ளுகிறது வேற, நேருக்கு நேர் நம்ம கடிந்து கொள்ளுவோம், அதெல்லாம் வேற. ஆனால் சும்மா சும்மா அந்த தொண 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 தொணன்னு போட்டு எரிச்சல் ஊட்டி எல்லா உள்ளங்களையும் இருக்கிற நிம்மதியை எடுத்து வீடையே ஒரு மாதிரி ரணகலமா மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. வீடு ஒரு நிம்மதியே இல்லை. சில மனைவிமார் யோசிப்பார்கள், எப்படா இவர் வீட்டுல வந்தாரோ உடனே ஆரம்பிச்சிருங்க அப்படி சிலரை பற்றி நினைக்கிறாங்க, ஏன்ட்ட சொல்லல நினைக்கிறாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இங்கேயும் சிலர் நினைப்பார்கள், வெளியே இருந்தா இவ்வளவு சமாதானமா இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இவ வாயை திறந்தான்னா அதோட எனக்கு நிம்மதி போச்சு. இப்படி சில புருஷன்மார் நினைக்கிறார்கள். அப்ப பாருங்கள், உங்கள் புருஷன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார், உங்கள் மனைவி உங்களை குறித்து என்ன நினைக்கிறார், உங்களுக்கே தெரியும். தெரியாத ரகசியம் ஒண்ணும் இல்லை இது. ஆகையினாலே நீங்கள் தயவு செய்து அதை சரி பண்ணுங்க. ஏன்னா பரிசுத்தவான்களாக வளர வேண்டும் என்றால் கட்டாயம் ஒவ்வொரு உள்ளங்களை நீங்க இளைப்பாற்ற பண்ணும். அதே மாதிரி அது குடும்பத்தோட நிக்கிறது இல்லை. நான் ஆரம்பிக்கிறது குடும்பத்துல சொன்னேன், அது சபையில வரணும். சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது நம்முடைய பேச்சினாலே உள்ளங்களை ஆற்ற வேண்டும். பேச்சினால் மட்டுமல்ல, நம்முடைய கிரியையினாலும் உள்ளங்களை என்ன செய்ய வேண்டும், ஆற்ற வேண்டும். கஷ்டப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் சொல்வதும் ஆறுதல் செய்வதும் பரிசுத்தவான்களுடைய கடமையாக இருக்கின்றது. அல்லேலூயா. இதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பிலேமோன் என்பவர் எல்லாருக்கும் ஆறுதல் செய்கிறவராக இருந்தார். அவருடைய கிரியைகள், அவர் பேசுகிறது, அவர் பழகுகிறது, எல்லாமே ஒரு சந்தோஷம், ஒரு 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 ஆறுதல், ஒரு இளைப்பாறுதல். ஒருத்தருக்கும் காயப்படுத்துகிற அந்த அனுபவம் அவரிடத்துல கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம அதுல வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் நிமிந்த நடையாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு போவேன், அது இல்ல. நீங்க நிமிந்த நடதான் நடக்கணும். பரிசுத்தவான்கள் ஒரு நாள் நமக்கு தளர்ந்த நட கிடையாது. நாம யாரு? ஆமா, ராஜாவினுடைய பிள்ளைகள் அல்லவா. நிமிந்த நடந்தான், ஆனா நிமிந்த நடை எல்லாரும் போகும்பொழுது கொஞ்சம் கவனமா நின்று என்ன செய்யணும், போன அடுத்த ஆளுகளை இடிக்காம எடுக்காம போனா தான் பரிசுத்தவான்களுடைய நடை. ஹல்லேலூயா. இது நம்முடைய வீட்டிலும் சரி, நம்ம வேலை செய்யற இடத்திலும் சரி, எங்க இருக்கணும், எல்லாரையும் தட்டுமுட்டு பண்ணிக்கிட்டு, எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு நம்ம முன்ன போனோம் அப்படின்னு சொல்றது நமக்கு வரக்கூடாது. அது பரிசுத்தவான்களுக்கு அழகே கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இந்த மாதிரி ஒரு பிலேமோனை போல நாம் உள்ளங்களை ஆற்றுகிறவர்களாக தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இனி பவுல் ஒரு ஆளை பற்றி சொன்னார், பிலேமோனை பற்றி நல்ல சாட்சி கொடுத்தார். அதே வேளை கன்னானாகிய அலெக்சாந்தர் என்பவனை பற்றி என்ன சொன்னார், இவன் எனக்கு வெகு தீமை செய்தான். பாருங்க, அப்போ பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு மனுஷன் ரொம்ப தீமை செய்திருக்கிறார். இவருடைய உள்ளத்தை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். பிலேமோன் எப்பவும் பவுலுடைய உள்ளத்தை ஆற்றுகிறவர், மற்ற பரிசுத்தவான்களுடைய உள்ளத்தை ஆற்றுகிறவர். ஆனால் இந்த கன்னானாகிய அலெக்சாந்தர் என்பவன் எப்ப பார்த்தாலும் அவருடைய பேச்சினாலும் கிரியினாலும் அப்போஸ்தலன் முதலா எல்லாரையும் கஷ்டப்படுத்துற பேச்சு, டிஸ்டர்ப் பண்ணுகிற பேச்சு. அத பவுல் நம்மள மாதிரி மறைச்சு வைக்கல. அவர் பப்ளிக்கா என்ன செய்யிட்டாரு, கடிதத்துல எழுதி விட்டாரு, இவன் எனக்கு ரொம்ப தீமை செய்தான். இதே மாதிரி யோவான் அப்போஸ்தலன் அப்படிதான், அவர் மூன்றாம் நிருபம் என்று நினைக்கிறேன், எழுதும் பொழுது என்ன சொல்லிட்டாரு, இந்த தியோத்திரைப்பு ஒருத்தன் இருக்கிறான், நான் வந்தா அவன் எனக்கு எதிராக எல்லாம் செயல்படுவான் அப்படின்னு பப்ளிக்கா எழுதி விட்டாரு. பாருங்க, அப்ப இந்த தியோத்திரைப்புன்னு சொல்ற ஆளு தான் பெரிய ஆளாகணும்னு விரும்பி அவர் மற்றவருடைய உள்ளங்களை அவர் கலங்கடித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடாது. ஒரு வேலை ஸ்தலத்திலானாலும், குடும்பத்திலானாலும், சபையிலானாலும், சமுதாயத்திலானாலும், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தன்மை, அடுத்த ஆளுகளை கஷ்டப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற ஒரு தன்மை, அந்த மாதிரி பேச்சுகள், அந்த மாதிரி செயல்கள் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்ற நிலையில் நம்முடைய பேச்சும், நம்முடைய கிரியையும், நம்முடைய நடக்கையும் எல்லாமே நம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதாய், காயங்களை ஆற்றுகிறதாய் இருக்க வேண்டும். இனி ஐந்தாவதான காரியத்துக்குள் வருவோம். பரிசுத்தவான்களுக்காக இனி அடுத்து என்ன செய்யணும், எபிரேயர் 6:10 வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்க உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தேவனுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவள்ள.
பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். ஹல்லேலூயா. அப்போ அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஐந்தாவதாக, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் மாறி மாறி பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம்னா சேவை செய்ய வேண்டும். அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. அதை தேவன் தன்னுடைய நினைவில் வைத்து அவர் உங்களுக்கு பிரதிபலன்களை தருவார் என்று சொல்லி இருக்கிறது. முன்னாடி நம்முடைய காலஞ்சென்ற தலைமை போதவர்கள் இருக்கும் பொழுது சிவகாசியிலிருந்து ஒரு ஐயா வருவார், ஒரு இன்ஜினியர் ஐயா, மிஸ்டர் சிஎஸ் ராஜ் என்று சொல்லி. அவர் வந்து அவரிடத்துல பாஸ்டரிடத்துல பேசிக்கொண்டு, ஐயா நீங்க நல்லா ஊழியம் செய்றீங்க, உங்களை மாதிரி என்னால ஊழியம் செய்ய முடியல, ஆனா எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், நீ பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யணும், அதனாலதான் உங்களை தேடி நான் வந்தேன், சொல்லுங்க ஏதாவது எனக்கு ஊழியம் கொடுங்க, நான் என்ன செய்யணும், உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, ஜெபம் நடத்த முடியாது, ஆனா வேற என்ன ஊழியம் நான் செய்யணும் சொல்லுங்க, அப்படி பேசுவார். பிறகு அவர் நம்முடைய அந்த பத்திரிகைக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். அடிக்கடி நானும் கூட அது விஷயமா சிவகாசியில போவேன், அவர் எல்லாம் பொறுப்படுத்து செய்து கொண்டே இருப்பார். அதுக்கு பெரிய சந்தோஷம். நான் இந்த ஒரு பத்திரிகை ஊழியத்துக்கு என்னால் இயன்ற சில காரியங்களை நான் செய்கிறேனே என்று சொல்லி. அப்ப பாருங்கள், இது போல ஊழியம் என்று சொல்வது உடனே ஊழியம், பிரசங்கம், வீடு சந்திப்பு அப்படி நினைச்சிட வேண்டாம். ஊழியம் சேவை, பரிசுத்தவான்களுக்காக செய்கின்ற பலவித சேவைகள் இருக்கின்றது. இதில் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். எந்த நிலையில்? பலரும் பலவிதமான காரியங்கள் செய்கிறார்கள். ஒரு சர்ச்சில் வந்து இந்த சர்ச்சை சுத்தம் பண்றதுல உதவி செய்கிறது, பாயெல்லாம் போடுறதுல உதவி செய்யறது, சேர்கள் எல்லாம் தொடச்சி அழகா போடுறதுல உதவி செய்யறது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்படி நாம எந்த காரியம், ஒரு சேர்ஸ தொடச்சி எடுத்து அழகா போடுகிற ஒரு ஊழியம், அழகான ஊழியம். வேற என்ன செய்யணும்? உங்களால செய்ய முடிஞ்ச காரியங்கள் ஊழியர்களோடு சொன்னால் அதை அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை ஒழுங்குபடுத்தி தருவார்கள், செய்துட்டு போலாம், அருமையா இருக்கும். அது தேவனுக்கு பிரயோஜனமானது. இது மட்டுமல்ல, எல்லாரும் இங்க வந்து உழைக்கணும் அப்படின்னு இல்ல, உங்களுக்கு ஒருவேளை வேற ஒரு காரியம் செய்யலாம். ஒருவர் வர முடியாத கூட்டத்துக்கு வர முடியாத ஒருத்தரை உங்க கார்ல கூட எக்ஸ்ட்ராவா நாங்க கூட்டிட்டு வரலாம். அது பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஊழியம் தானே. ஒருத்தர் வர முடியாம நிக்கிற ஒரு கூட்டு வர்றீங்க, இல்ல உங்க கார்ல ஒரு ரெண்டு ட்ரிப் அடிச்சிடுறீங்க, ஏதோ ஒண்ணு. இது மாதிரி அநேக காரியங்கள், நன்மைகள் நாம் செய்ய முடியும். யாரோ ஒருவர் இருக்கிறார், அவரை பார்க்கிறோம், அவருக்கு பல ஏதோ ஒரு ஊழியம், அவர் வளருவதற்கு, கிறிஸ்துவில் வளருவதற்கு ஏதோ ஒரு சேவை, நம்மால் இயன்ற ஒரு சேவை. இப்படிப்பட்ட சேவைகள் நாம் செய்யும் பொழுது அது பிரயோஜனமா இருக்கும். அதே வேளையிலே பரிசுத்தவான்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்யும் பொழுது நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், அது தீமோத்தேயுவின் நிருபத்தில எல்லாம் பவுல் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லா கற்புடன் கூட சகோதரர்களை சகோதரர்கள் என்றும், சகோதரிகளை சகோதரிகள் என்றும், பெரியவர்களை தகப்பன்மார் என்றும், தாய்மார் என்றும், அந்த ஒரு நல்ல ஒழுங்கு, நல்ல கட்டுப்பாடு அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். சில இடத்துல இப்படிப்பட்ட கஷ்டங்கள், ரொம்ப சேவை செய்கிறேன், எல்லாரும் ஒருவருக்கு ஒரு சேவை செய்கிறோம் சொல்லிட்டு தப்பான அட்வான்டேஜ் சிலர் எடுத்துக் கொள்ளுகிறார்கள், அதை தப்பாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் பல ஊழியங்கள்ல ஊழியக்காரங்க பயந்து என்ன பண்றாங்க, என்னென்னமோ கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சு போடுறாங்க. அது பிறகு சகோதரர்களுக்குள்ள ஐக்கியத்தை வளர விடாத கட்டுப்பாடாகவும் சில வேளை மாறி போகிறது. ஆகவே நாம் அவைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். எப்படியும் ஒருவருக்கொருவர் நாம் ஊழியம் செய்யணும். 1 கொரிந்தியர் 16:15 பவுல் சொன்னார், ஸ்தேவான் வீட்டார் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. ஸ்தேவான் வீட்டாருக்கு ஸ்பெஷல் கிரெடிட், ஸ்பெஷல் சாட்சி, அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்தது மட்டுமல்ல, அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்தார்கள் சொல்லுங்க? பரிசுத்தவான்களுக்கு, வளருகின்ற தேவ பிள்ளைகளுக்கு என்னென்ன ஊழியம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஸ்தேவான் வீட்டார் செய்தார்களாம். ஒருவர் உங்கள் வீட்டை ஒரு வீட்டு கூட்டத்துக்கு திறந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்கும் ஊழியம் செய்யறீங்க, பரிசுத்தவான்களுக்கும் என்ன செய்யறீங்க, ஊழியம் செய்யறீங்க. அந்த வீட்டுல ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துனீங்கன்னா நீங்க ரொம்ப தியாகம் பண்றீங்க. ஏன்னா சண்டே ஸ்கூலுக்கு உங்க வீட திறந்து கொடுத்தீங்கன்னா நீங்க 2 மாசத்துக்கு ஒருக்கா பெயிண்ட் அடிக்க வேண்டியது வரும், வீட்டை வெள்ளை அடிக்க வேண்டியது வரும். பிள்ளைகளுக்கு கை என்ன செய்யாது, சும்மா இருக்காது. சிலர் எல்லாம் சந்தோஷமா சண்டே ஸ்கூலுக்கு திறந்து கொடுப்பார்கள், அப்புறம் 2 மாசம் தாண்டினோன்னு முகம் சொலிப்பார்கள், என்னடா இது, சுவரெல்லாம் அந்த மாதிரி ஆக்கிட்டு போயிட்டாங்களே பிள்ளைகள், இப்ப அப்படி பண்ணிட்டாங்களே. சில வேளை சர்ச்லயும் அப்படிதான், இப்ப நமக்கு அந்த தொந்தரவு இல்லை, வாயெல்லாம் நீட்டா இருக்கு. இல்லைன்னா சர்ச் முடிஞ்சு போனா போதும், இந்த பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தா என்னெல்லாமோ இருக்கும், பிட் பேப்பர்ஸும் அது இதுவும் இருக்கும்.
ஆனாலும் நாம் நம்முடைய வீடுகளை சண்டே ஸ்கூலுக்கு திறந்து கொடுக்கிறோம்னு சொன்னா கர்த்தருக்கும் ஊழியம் செய்யறோம், பரிசுத்தவான்களுக்கும் ஊழியம் செய்யறோம். ஹல்லேலூயா. இது போன்ற அநேக சேவைகள் இன்னும் கூட நினைவுக்கு வரதுனால சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும், எங்கேயாவது ஒரு வீட்டுல ஒரு ஒரு இழப்பு என்று சொன்னால் என்னால அந்த வீட்டுல போய் ராத்திரி இருக்க முடியும்? சிலருக்கு இருக்க முடியாது. 10 மணி தாண்டினாலே இப்படியும் இப்படியும் விழ ஆரம்பிச்சிருவார்கள். தூக்கத்தை அவர்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த ஆள் அங்க போய் இருந்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆனா சிலருக்கு இருக்க முடியும், 1 மணி வரையெல்லாம் எனக்கு கண்ணு தூங்கவே செய்யாது. அப்ப நான் அந்த சேவையை செய்யலாமே. நம்முடைய தேவ பிள்ளைகள் யாரோ ஒரு வீட்டுல ஒண்ணு வந்துருச்சுன்னா அங்க போய் என்ன செய்யலாம்? உட்கார்ந்து. இந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு துக்க வீட்டுக்கு ராத்திரி போனேன். மொத்தம் எண்ணி ஒரு 4 பேர் தான் இருந்திருப்பா. அது பாடிய வச்சுக்கிட்டு அதை சுத்தி குடும்பம், பெரிய குடும்பம் அவங்க குடும்பம். சபையும் நம்முடைய ஒரு கிளை சபை தான். ஆனா சபையிலிருந்தும் யாரும் இல்லை, அந்த குடும்பத்திலிருந்தும் யாருல குடும்பமும் இத்தனைக்கும் நிறைய பேர் ஆவிக்குரியவங்க தான் இல்ல சங்கடம். அவரு 4 பேர் அல்லது 5 பேர் அதுல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜோ பண்ணிட்டு வந்தேன். சங்கடமா இருக்குது. அப்ப எப்படி அவங்க இத்தனையோ காலம் கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து மறித்த ஒரு பரிசுத்தவாட்டியுடைய சரீரம் ராத்திரி முழுசும் 4 பேர் வச்சு சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு வர வர என்ன, ஆட்களும் எல்லாரும் பிஸி தான், ஆனாலும் இது ஒரு சங்கடமான சிச்சுவேஷன். சோ யாருடைய உள்ளத்துல அந்த பாரம் இருக்கிறதோ நம்ம என்னால முடியும். யாருன்னா என்ன, ஒரு தேவ பிள்ளை உடைய ஒரு மரணம் அல்லது தேவ பிள்ளையோட வீட்டுல ஒரு மரணம், ராத்திரி அந்த பாடி வைக்க வேண்டிய சிச்சுவேஷன், நான் போய் அங்க இருக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து முடிஞ்சா ரெண்டு பாட்டை பாடி இல்ல சும்மா யாவது அதுல போய் உட்கார்றது ஒரு ஒரு பல. ஹல்லேலூயா. இது ஒரு அழகான சேவை, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற சேவை. ஒரு ஒரு வியாதியா இருக்கிறார், யாரா இருந்தானே போய் ஒன்று பார்த்து ஒரு வார்த்தை ஆறுதல் படுத்தி ஒரு ஜோம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஒரு சேவை. ஹல்லேலூயா. ஒரு வியாதினா சபையில ஊழியர்கள் மட்டுமல்ல, பக்கத்துல இருக்கிற விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தர் போய் மாறி மாறி பார்த்து ஒரு ஜபம். வேற ஒண்ணும் இல்லை, அங்க போய் நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து வார்த்தை அடிச்சு பேசி அப்படி எல்லாம் வேண்டாம். போய் ரெண்டு வார்த்தை தைரியப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம வருவோம். இப்படி மாறி மாறி போகும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு பலன். ஹல்லேலூயா. சோந்து போனாங்க, திடீர்னு கடன்ல சிக்கிட்டாங்க, அல்லது வேறொரு பிரச்சனை வந்துருச்சு வீட்டுல, பிள்ளைகளுடைய விஷயத்துல ஏதோ பிரச்சனை வந்து ரொம்ப துக்கத்துல இருக்கா, ஏதோ ஒண்ணு அறிஞ்சிட்டோம். உடனே போய் ஒரு வார்த்தை நேரா போய் பார்த்து ஒரு தைரியப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணிட்டு கண்டிப்பா செய்யணும். இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு செய்யும் சேவை. இப்படி நான் அடிக்க கொண்டே போகலாம், யோசிக்க யோசிக்க நிறைய வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் எது வாய்ப்பு கிடைக்கிறதோ நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யுங்கள். ஹல்லேலூயா. அதை நாம் செய்ய வேண்டும். ஸ்தேவான் வீட்டாருக்கு ஸ்பெஷலா சாட்சி கொடுத்தார், அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தார்கள். இனி 6வதாக Romans 12:13 வாசிக்கலாம். Romans 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யும், அவர்களுக்கு உதவி செய்யும், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். போதும். முதல்ல 4வது பாயிண்ட், அவருடைய உள்ளங்களை இளைப்பாற்றுங்கள். 5வது பாயிண்ட், அவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். 6வது பாயிண்ட், அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். ஹெல்ப் பண்ணுங்க, சகாயம் பண்ணுங்க, பண உதவி செய்யுங்க, பொருள் உதவி செய்யுங்க, இல்ல சரீர பிரகாரமான உதவிகள் தேவைப்பட்டால் செய்யுங்கள். இதான் பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யுங்கள், வாய் திறந்து சொல்லுங்களேன், என்ன செய்யுங்க. ஆமா, அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். அது மட்டும் இல்ல, இது என்ன இன்னொன்னு என்னது, உதவி. உதவின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க, ஏதாவது கொடுங்க. கஷ்டப்படுறவங்க, வஸ்திரம் இல்லாதவர்கள், ஆகாரம் இல்லாதவர்கள், சரியான வருமானம் இல்லாதவர்கள் கஷ்டப்படும் பொழுது நாம் ஒன்றாக ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாத நிலையிலே, நமக்கு விளம்பரத்துக்காக அல்ல, அவர்களிடத்தில் ஒரு ஒரு இதை பெறுவதற்காக, அதாவது ஒரு அவர்களை நம் வசப்படுத்துவதற்காக அல்ல, தேவனுக்காக. கிறிஸ்து எனக்கு தந்தார், நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்ற நல்ல உள்ளத்தோடு கூட நாம் உதவிகள் செய்யணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபத்தோடு கூட கை நீட்டி உதவி செய்வது நிச்சயம் தேவை, நிச்சயம் தேவை. நம்ம பணம் இருக்கா கொஞ்சம் சரி கொடுத்து விடுவோம், அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும். ஒரு பொருள், அந்த வீட்டுல ஒரு கஷ்டம்னு பாக்குறோம், சரி அந்த பொருள் நம்ம வீட்டுல இருக்குதே கொடுத்து விடுவோம். கொஞ்சம் அரிசியை கொடுப்போம், கொஞ்சம் தேங்காயை கொடுப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளை கொடுப்போம். ஏன் கொடுத்தா என்ன தப்பு, கொடுக்கணும், கொடுக்கணும், கடன் கொடுக்க கூடாது, உதவி செய்யணும். ஹல்லேலூயா. கடன் கொடுத்தா கடைசியில குழப்பத்துலதான் முடியுது, இருக்கிற அன்பும் போகுது,
கடைசியில ரொம்ப பிரச்சனை. என்னால நிறைய தீமை வருது. ஒருத்தர் ஒருத்தர் சபைக்குள்ள கடன் கொடுத்துட்டு அப்புறம் கடன் கேட்க போனா 99 கேஸ்லயும் பிரச்சனை தான் வருது. திரும்ப கேட்க போற இடத்துல கேட்க போனோன்னா கடைசியில பிரச்சனையாகி அவ போற சபைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி வீணா சபையும் ஆத்துமாக்களை இழக்க வேண்டிய நிர்பந்தம். எதுக்கு? கடன் உதவி செய்ய போனதுனால. ஒரே சபைக்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லிதான் இவங்க சபைக்கு உள்ள இருக்கிற விசுவாசின்னு சொல்லி கடனை கொடுத்தாங்க. கடைசியில அந்த கடனே அவங்கள சபையை விட்டு என்ன செய்தது? ஓட்டுச்சு. இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், கடன் உதவி செய்தா பிரச்சனை தான், கடன் கேட்க வந்தா உங்களால உள்ளதை கொடுத்து விட்டுருங்க, எனக்கு இவ்வளவு இருக்கு இதை வச்சுக்கிடுங்க, இதை திரும்ப தரேன்டா, திரும்ப தருவாங்கன்னு எதிர்பார்த்தா அங்க பிரச்சனை தான் வரும். அதால உதவி செய்யணும். பைபிளும் அதுதான் சொல்லுது. நம்ம என்ன செய்வோம்? பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்வோம்? உதவி செய்வோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாஸ்டர் கடனே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, பழைய பாட்டுல எழுதி வச்சிருக்கு, கொடுங்க என்ன இவர் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு, கொடுக்கணும்னா கொடுங்க, எனக்கு என்ன. ஆனா இங்க பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாது. உங்களை நினைச்சா ஆத்மாவும் என்ன செய்யக்கூடாது? சபையை விட்டு வெளியே போடாது. அது உங்க பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் சொல்லுகிறேன், உதவி செய்யுங்கள். நல்லா உதவி செய்யுங்க. பொருள் உதவி செய்யுங்க, பண உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்ல, சரீர பிரகாரமான உதவி கூட செய்ய வேண்டியிருக்கு. சில வயசானவர்கள் பிள்ளைகள் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ இருக்கிறாங்க, அல்லது பிள்ளைகள் இல்லை, இப்படிப்பட்ட சங்கடங்கள் இருக்கிறது சிலருக்கு. அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்களால இயன்றதை வீடுல செய்து எடுத்து அப்படியே போவார்கள். டெய்லி உள்ளதை காய்த்து குடித்து அட்ஜஸ்ட் பண்ணி போவார்கள். ஆனா அந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் புல்லு பிடித்து கிடக்கிறது, அது அவங்களால இப்ப பழையது போல மண்ணொட்டி கொண்டு போய் அவருக்கு வெட்ட முடியுமா? முடியாது. நம்ம அந்த வீட்டை பாக்குறோம், அந்த வீட்டுல இப்படி எல்லாம் தார்மாறா அந்த புல்லெல்லாம் வளர்ந்து கிடக்குறது. ஒரு நாள் போய் ரெண்டு வாலிபர்கள் உதவி செய்து கொடுத்தா அது எவ்வளவு பெரிய உதவி. ஹல்லேலூயா. செய்யலாம். ஒட்டடை பிடிச்சு தொங்குது அந்த வீட்டுக்கு. ஒரு நாள் தற்செயலாம் நம்ம போனோம், பழைய ஓட்டு கட்டடம் மேல இருந்து அப்படியே பயங்கரமா ஒட்டடை பிடிச்சு கிடக்குது. பாக்குறோம், அவங்களால முடியுமா இதெல்லாம் செய்யறதுக்கு? ஒரு நாள் ரெண்டு விசுவாசிகள் சேர்ந்து பெர்மிஷன், வித் பெர்மிஷன் அவர்கிட்ட கேட்டு போய் அதை செய்து கொடுக்கலாம். ஒருவர் வயசா இருக்கிறார், அவரை குளிப்பாட்டம்னாலே பெரிய சங்கடம். அந்த பாட்டிக்கு அவரை தூக்கி குளிப்பாட்ட முடியுமா? முடியாது. அப்ப ஒரு உதவி. முன்னால நம்ம ஒரு தடவை அப்படி ஒரு பிளான் பண்ணோம், ஒரு ஐயாவுக்கு இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா, சபைக்கு வருகிறவர் அல்ல, ஆனாலும் அவருக்கு குளிப்பாட்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் வீட்டுல சொல்லி நாங்க வர்றோம். வந்து சில சேர்ந்து அவருக்கு குளிப்பாட்டி அவருக்கு இதெல்லாம் பெட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி செய்வோம். இதை கேள்விப்பட்ட அவருடைய மகன் ஓடோடி வந்து அவரே செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு எல்லாத்தையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியோ இது மாதிரி சபையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். அது பைபிள் சொல்லுது. பரிசுத்தவான்களுடைய குறைவில் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? நல்லா உதவி செய்யுங்க. இந்த மாதிரி சரீர பிரகாரமான உதவியோ அல்லது பண உதவி பொருள் உதவி செய்யுங்க. மாறி மாறி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மையும் வர்த்திக்க பண்ணுவார், அவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இது எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது பைபிள்ல. ரோமர் 15:26-31 31 வசனத்தில் வாசிக்கும் போது, எருசலேமில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு அந்த காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது, தரித்திரம் வந்தது. அந்த எருசலேமில் தரித்திரப்பட்டவர்களுக்காக பவுல் உலக நாடுகளெல்லாம் அவர் ஸ்தாபித்த சபைகளில் எல்லாம் சொல்லி அங்கிருந்து பணம் பிரித்து கொண்டு வந்து தர்ம சகாய நிதி என்று சொல்லி அதை பிரித்து கொண்டு வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தார். அதை தானே முன்னின்று செயல்படுத்தினார். அப்போஸ்தலன் தானே முன்னின்று அந்த சேரிட்டி ஃபண்ட், அந்த தர்ம சகாய நிதியை அவரே செயல்படுத்தினார். பைபிள் அநேக இடங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 2 Corinthians 8:4 படிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியம் என்று அங்கு எழுதியிருக்கிறது. ஆகவே இது ரொம்ப முக்கியம், தர்ம ஊழியம். இதெல்லாம் வைத்துத்தான் நம்முடைய ஸ்தாபனத்திலேயே நாம் சிறுவர் இல்லங்கள் நடத்துகின்றோம். அநாதை பிள்ளைகளை எடுத்து நாம் வளர்த்தி கொண்டிருக்கிறோம். எதற்கு? ஸ்தாபனமாக சேர்ந்து இந்த தர்ம ஊழியத்தை செய்வோம். இனி அடுத்தது நம்ம முதியோருக்காக பிரயாசப்பட்டு மருதுக்குறிச்சியிலே ஒரு கட்டடம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஏன் இவைகளை செய்கிறோம்? பைபிள் இவைகளை சொல்லுகிறது. இயேசு செய்தார், அப்போஸ்தலர் செய்தார்கள், பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கட்டாயமா செய்யணும், தனிப்பட்ட முறையிலும் செய்யணும், ஸ்தாபனமாய் சபையாய் சேர்ந்தும் செய்யணும். நாமும் சபையாகவும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம், சமூக சேவை திட்டம், தர்ம ஊழிய திட்டம் என்று. அதுலயும் நாம செய்கிறோம். அதெல்லாம் நல்லா செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவு தர்மம் செய்கிறோமோ அவ்வளவு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அமெரிக்காவில் நடந்த ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். சீக்கிய மக்கள், அவர்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் சீக்கியர்கள் அமெரிக்காவில் வந்து, யாராகிலும்
பிசினஸ்ல தோல்வி அடைந்து போனால் என்ன செய்வார்களா? ஒரு விருந்து கூப்பிடுவார்களா? எல்லா சீக்கியர்களையும் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த மனுஷனையும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு இவனை பற்றி சொல்லுவார்கள், இந்த மனுஷன் நம்முடைய சகோதரன், ஊர்லேருந்து வந்தவர், இப்பொழுது இப்படிப்பட்ட பிசினஸ்ல ஃபெயில் ஆகிவிட்டார், கடனுக்குள் இருக்கிறார், இவரை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய சகோதரன் கைவிடக்கூடாது என்று சொல்லி பேசி பிறகு விருந்து வைப்பார்கள். இந்த விருந்து எல்லாருக்கும் பிளேட்ல சாப்பாடு கொடுத்து அந்த ஒரு கவரும் கையில கொடுப்பாங்க, இந்த ஆளுக்காக பணம் கொடுக்கறது. அந்த கவர்ல நல்ல தொகைகளை ஒவ்வொருவரும் வைப்பார்கள். வைத்து விட்டு சாப்பிட்டுட்டு அந்த தட்டுக்கு அடியில வைத்துட்டு போயிடும். இது ஒரு ஒழுங்கு. இவரெல்லாம் சாப்பிட்டுட்டு போன பிறகு இந்த பாதிக்கப்பட்ட சகோதரர் போய் இந்த பிளேட் எல்லாம் எடுத்து கழுவணும். ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருந்திருப்பார், பாவம் அவருக்கு உடைவு வந்திருக்கும் பிசினஸ்ல, ஆனா அவருக்கு ஒரு தண்டனை, நீ ஏன் ஒழுங்கா பிசினஸ் பண்ணலன்னு தண்டனை என்னன்னா எல்லாருக்கும் சாப்பிட்ட தட்டு என்ன செய்யணும், கழுவணும். ஆனா கழுவும் பொழுது ஒவ்வொரு தட்டுக்கு அடியில் இருக்கிற கவரை என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அவர் சொல்லுகிறார்கள், அந்த அவ்வளவு கவர்ல இருக்கிற தொகையே போதும், அந்த மனுஷன் அடுத்தது முதலீடு செய்து ஒரு பிசினஸ் என்ன செய்திடலாம், தொடங்கிடலாம். இப்படி தன்னுடைய சகோதரன் அழிந்து போக கூடாது என்று அவர்கள் ஒரு திட்டம் வைத்து செயல்படுத்துகிறார்கள். தேவ ஆவியை பெற்று தூய சகோதரத்துவத்தின் சத்தியத்தை தெளிவுற புரிந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உள்ளமோ சிந்தனையோ உண்டா? யோசித்து பாருங்க. உன்னோடு கூட ஆராதிக்கின்ற ஒரு சகோதரன் அழிந்து போனால் உன்னுடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? உதவி செய்யுங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள் சொல்லுங்க, வாய் திறந்து உதவி செய்யுங்கள். ஹலேலூயா. இனி கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துவோம். ஏழாவதாக 1 கொரிந்தியர் 6:1-2 ஆகிய வசனங்கள், 1 கொரிந்தியர் 6:2 வசனங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடுபடி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஸ்தோத்திரம். இங்க அழகாய் சொல்லி இருக்கிறது, உங்களுக்குள்ளே வழக்குண்டானால், அண்டர்லைன் தி வேர்ட், உங்களுக்கு உள்ளே, உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வழக்கு வந்து விட்டதென்றால், ஒரு பிரச்சனை வந்து விட்டதென்றால், அதை எங்கே கொண்டு போக வேண்டும் சொல்லுங்க, நீங்க தானே வாசித்தீங்க, பரிசுத்தவான்களிடத்துல கொண்டு போகணும். அல்லேலூயா. அப்போஸ்தல இடத்துல கொண்டு போங்கன்னு எழுதியிருக்கா, கண்காணிகள் இடத்துல கொண்டு போங்கன்னு எழுதியிருக்கா, மூப்பர்கள் இடத்துல கொண்டு போங்கன்னு எழுதியிருக்கா, என்ன எழுதியிருக்கு சொல்லுங்க, நல்லா பரிசுத்தவான்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த பரிசுத்தவான்கள் தான் 1000 வருஷ அரசாட்சியில நித்தியத்துல எல்லாம் உலகத்தை நியாயம் தீர்க்கவும் உலகத்தை ஆளுகை செய்யவும் போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நீங்கள் இப்பொழுதே உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி இந்த அற்ப வழக்குகளை தீர்க்க முடியாதா? தீர்க்க முடியாததான் கேட்டிருக்கிறார். ஏன் நீங்க உடனே போலீஸ்க்கு ஓடுறீங்க? ஏன் பஞ்சாயத்துக்கு ஓடுறீங்க? ஏன் கோர்ட்டுக்கு ஓடுறீங்க? உங்களுக்குள்ளே உள்ள வழக்குகள் அதை பரிசுத்தவான் இடத்துல கொண்டு வாங்க, சர்ச்சில் கொண்டு வாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா இத பெரிய ஒரு இஷ்யூவா மாத்தணும் கூட அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அதுலே சேர்ந்த இன்னொரு சகோதரர் இருக்கிறார், அவரே போதும் உங்க ரெண்டு பேரையும் பேசி சரி பண்ணி வைக்கிறது. இத பெரிய 4 பேரிடத்துல கொண்டு போக வேண்டிய தேவையே இல்லை. இது அறிந்த ஒரு சகோதரர் இடப்பட்டு ரெண்டு பேருக்குள்ள பேசி அது சின்னதா வளரும் பொழுதே அதை சரி பண்ணி அதை ஒப்புரவாக்கி வச்சுட்டா போதுமே. இது எல்லாரும் செய்யக்கூடியது அல்லவா? பெண்களுக்குள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சு தர்க்கம் நடந்தாச்சா, அதை பார்த்த இன்னொரு ஆள் போதுமே, நீங்க போதுமே, நீங்களே அதை சரி பண்ணி விட்டுருங்க. சின்னதா இருக்கும் போதே சரி பண்ணி விட்டுட்டு அது வளராது. அந்த சின்னதுல சரி பண்ணாம அதை இன்னும் 1 வாரம் 2 வாரம் விட்டோம்னா இடையில இன்னும் வார்த்தை பரிமாற்றங்கள் ஜாஸ்தி ஆகும், அதுல பிரச்சனை வளரும். வளர்ந்து வளர்ந்து பிறகு தீர்க்க முடியாத பிரச்சனையா போகும். கண்ட இடத்திலே உடனுக்குடன் அதை சரி பண்ண உங்களால் முடிந்தது என்றால் அது ரொம்ப நன்றாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் நம்ம இதை எனக்கு என்ன, அவன் ரெண்டு பேர் பேசிட்டு போறான், நம்ம என்னத்துக்கு இந்த வம்புல தலையிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படித்தான் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நீங்கள் வளருகிற பரிசுத்தவான்கள். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து நீங்க பாத்தீங்க, என்ன பிரதர் என்ன விஷயம், சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க, வாங்க வாங்க, என்ன எதுக்கு மோதிரிய விடுங்க போங்க அப்படி சொல்லி நல்ல ஆலோசனைகளை கொடுத்து
சரிப்படுத்தி விட்டுட்டா நல்லது. நம்மளுக்கு சரிப்படுத்த முடியலன்னா அதுக்கு மேல யார கொண்டு அதை சரிப்படுத்த முடியுமோ அவங்கள நாடன் சபையில ஊழியர்கள்ட்ட வந்து சொல்றது தப்பு இல்ல. அதே வேளை ஊழியர்கள் தான் உட்கார்ந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும்னு அவசியமும் இல்லை. அது எப்படி என்ன ஒழுங்குலயும் நம்ம செய்து கொள்வோம். உங்களுக்கு முடியலன்னா இங்க கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, நம்ம அதுக்குள்ள ஒழுங்க செய்து பேசி அமைதிப்படுத்தி சரி பண்ணுவோம். கண்டிப்பா ஒருவருக்கொருவர் பகையோடு இருக்காதீங்க, சண்டையோடு இருக்காதீங்க, மனஸ்தாபத்தோட இருக்காதீங்க. நாங்க கூட சில முயற்சிகள் எடுத்தோம், யாரெல்லாம் சண்டையா இருக்காங்களோ இல்ல மனஸ்தாபமா இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சு ஊழியர்கள் லிஸ்ட் எடுத்து சிலரிடத்துல நாங்க தொடர்பு கொண்டோம். அதுல சிலர் ஒத்துக்கொண்டீர்கள், பேசினோம். ஆனால் அதுல கூட ஒரு சில வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. நாங்களே ஆஃபர் பண்றோம், அப்ப நீங்க அதை வந்து வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அப்ப பகை இருக்கட்டும் சொல்லிங்க மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. இது நாங்க தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது. நீங்க வரணும், நீங்க வரணும். முதல்ல சின்ன சின்ன காரியங்கள் அங்கேயே முடிச்சிருங்க. முடியலன்னா இங்க வாங்க, நம்ம அதை ஏதாவது சரி பண்ணுவோம், நமக்குள்ளே அதை சரிப்படுத்துவோம். அல்லேலூயா. அதே மாதிரி சபை மட்டுமல்ல, நாம ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறோம். ஸ்தாபனத்திலே இன்னொரு விசுவாசினா நம்ம பிரான்ச் சர்ச்சஸ் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. உங்களுடைய பிசினஸ் விஷயங்களும் உங்களுடைய காரியங்களும் ஒரு பிரான்ச் சர்ச்சில் உள்ள விசுவாசிக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிட்டு அதை கூட நீங்க கொண்டு வரலாம். நம்ம ஸ்தாபன ரீதியா அதை கொஞ்சம் பேசி எடுத்து நம்ம அதை சரிப்படுத்திடுவோம். ஏன்னா தேவ பிள்ளைகள் எதுக்கு வீணா பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க எதுக்கு இழக்கணும். அந்த உதவியை நாங்கள் செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா நாங்க சொல்லுகிறதுக்கு நீங்க கட்டுப்படணும். நியாயத்தை சொன்னா சரி, இவர் சொன்ன சரியில்லைன்னு சொல்லி அங்கங்க திரும்ப போவாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அதை நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே இதை புரிந்து கொள்ளுங்க. அதே வேளையில மற்றவர்கள் வெளியில் உள்ள ஒருவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டார். பாஸ்டர் சொன்னா அவர் கேட்பாரா? அவர் பாஸ்டருக்கு கட்டுப்பட்டவர் இல்லையே, அவரு சபைக்குள்ளானவர் இல்லையே. அப்படிப்பட்ட இடங்கள்ல பொது மனுஷர்களை நாம் நாட வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகிறது. அது தவறல்ல, அதை ஞானமா யோசித்து நாம செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அரசாங்கமும் அதுக்குத்தான் பல ஒழுங்குகளை நமக்கு வைத்திருக்கிறார்கள். அவைகளை ஞானமானபடி முறைப்படி பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் பொதுவான நிலையிலே நாம் தீமையை சகிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தீமையை சகித்து தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் வைத்து அவரிடத்திலிருந்து எனக்கு வெற்றி வரட்டும், இந்த மனுஷன் எனக்கு நியாயம் செய்யல ஆனா கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற அந்த அனுபவத்தில் போவது உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஹலேலூயா. ஸ்தோத்திரம். எனவே அன்பானவர்களே, இந்த வழக்குகள் என்கிற விஷயத்தில் புரிந்து கொள்ளுங்கள். சபைக்குள்ளே அல்லது நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே எங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே வெளியே எடுத்துட்டு போகாதீங்க. அது நம்மையே நாம் ஒரு தரக்குறைவாய் அல்லது மதிப்பு குறைவாய் பண்ணுகிற ஒரு செயலாக இருக்கும். ஆகவே வழக்குகளை தீர்ப்பது பரிசுத்தவான்களுடைய வேலை. ஹல்லேலூயா. எனவே எந்த ஒரு பரிசுத்தவானும் ஒரு வழக்கை தூண்டி விடுகிறவனா இருக்கக்கூடாது. ஒரு வழக்கை தீர்த்து வைக்கிறது தான் பரிசுத்தவானுடைய குணலட்சணம். ஹல்லேலூயா. வீட்டில் எழும்புகிற பிரச்சனை இருக்கட்டும், சபையிலே சமுதாயத்திலே எங்க எழும்பின பிரச்சனையானாலும் ஒரு தேவ பிள்ளை பரிசுத்தமான அந்த இடத்துல உண்டுனா அவர் எப்பொழுது எதுக்கு வேலை செய்யணும்னா அதை தீர்த்து வைக்கணும் தான் வேலை செய்யணுமே தவிர சிலர் என்னச்சோ தூண்டி விடுவாங்க. தூண்டி விட்டு அதுல கொஞ்சம் குளிர் காய பார்ப்பாங்க. இந்த மாதிரி வேலை பரிசுத்தவான்களுக்கு உள்ளத்துல இருக்கவே கூடாது. அவன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் லாபம் இருக்கு. அவனுக்கு ரெண்டு பேரும் பிரிவினை ஆனா எனக்கு உள்ளே புகுந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியெல்லாம் சதி திட்டத்தோட நம்ம செய்யக்கூடாது. யாரா இருக்கட்டுமே, அவங்க நம்ம கிறிஸ்தவன் அல்லாத ரெண்டு பேரா இருக்கட்டும், அது கூட பிரச்சனை இல்லை. ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறான்னா அந்த சண்டையை தீர்க்கிற தன்மை தான் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மத மோதல் ஆரம்பிக்கிறதா, அந்த மத மோதல் இல்லாம மாத்திர தன்மை தான் இருக்கணுமே ஒழிய டோய் நான் கிறிஸ்தவன்டா எவன்டா வருவான் பாத்துருவோண்டா அப்படின்னு சொல்லுகிறது பரிசுத்தவானுடைய அழகல்ல. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவன் தான். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்கள் வந்தால் ரத்தம் சிந்தவும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதே வேளையிலே நாம மோதல்களை உண்டு பண்ணுகிறதற்குள்ள ஆட்கள் அல்ல. அமேன். அல்லேலூயா. வீட்டிலும் நாட்டிலும் எந்த இடத்திலும் நாம் வழக்குகளை தீர்த்து வைக்க வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதே வேளையில இது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேலைகளுக்கு நம்ம இறங்கி போயிடக்கூடாது. அதுல நமக்கு ஒரு ஆதாயம் தேடி நம்ம ஒரு தாதாவா மாறி அப்படியெல்லாம் உள்ள லைனுக்கு நம்ம போகக்கூடாது. இது தேவனுக்கு பயந்து நாம் மக்கள் சமாதானமாய் வாழும்படி சபைக்குள் நாம் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பணி. ஹல்லேலூயா.
இப்ப சொல்லுங்க, யார் காயிலும் வழக்குகள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா? ஸ்தோத்திரம். முதல்ல உள்ளத்திலிருந்து அதை தூக்கி எறிந்து நீங்களே ஒப்புறவாங்க, நீங்களே ஒப்புறவாங்க. இப்ப கூட்டம் முடிஞ்சோடனே போய் கையை பிடிச்சிங்க, இங்க வச்சு கையை பிடிச்சிங்கன்னா மாறியதான் நடந்தா நாங்க பாத்துக்கிடுவோம்ல. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதனாலதான் சொல்றேன். கையை பிடிச்சி ஒப்புறவாகி சரியாங்க. இந்த பகையை தூக்கி எத்தனை வருஷமா சுமந்துகிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு விட்டு தள்ளுங்க? இல்ல அது உங்களால் அப்படி செய்ய முடியலன்னா அதை எங்கள்கிட்ட சொல்லுங்க, அதை சரிப்படுத்தி சந்தோஷமாய் நான் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தருக்காக ஜீவிப்போம். இயேசு சீக்கிரம் வருகிறார், அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற இந்த ஏழு காரியங்கள் நமது வாழ்வில் வெளிப்படும்படி ஆசையோடு ஜெபித்து இந்த கூட்டத்திலிருந்து எழும்பி செல்லலாம். தயவு செய்து எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. நீதிமானே நீதி செய்குவாய், பலனோடு நான் வாருவேன் என்கிறார். நீதிமானே நீதி செய்குவாய், பலனோடு நான் வாருவேன் என்கிறார். ஆமென் இயேசுவே வாருமையா, ஆமென் இயேசுவே வாருமையா, மாற்றப்பட வேண்டுமோ அந்த கிரியைகளும் வார்த்தைகளும் செய்கைகளோ எங்களை விட்டு மாறட்டும் தகப்பனே. இந்த வேளையில் எங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யும் ஆவியானவரே, எங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒருவரை ஒரு வாழ்த்தும்படியான கிருபையை தாரும், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கும்படியான கிருபையை தாரும். எல்லாரையும் நேசித்து அன்பு பாராட்டி புரிந்து கொண்டு அவர்கள் அனைவரோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கின்ற கிருபை
கிருபையை தாருமப்பா. மற்றவருடைய உள்ளங்களை இளைப்பாற்றுகின்ற வார்த்தைகளையும் செய்கைகளையும் எங்களுக்குள் தாருமாண்டவரே. மற்ற பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுமப்பா. அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய், சேவை செய்யும்படியாய் எங்களுக்கு கிருபை தாங்க. அவர்களுக்கு உதவிகளையும் சகாயத்தையும் செய்யும்படியான கிருபையை தாருமாண்டவரே. வழக்குகளை எங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாருமாண்டவரே, எங்களுக்கு தாருமாண்டவரே. ஒரு கிறிஸ்தவனுடைய வழக்கு வழக்காடு மன்றத்தில் வந்தது என்று சொல்லக்கூடிய அளவு இல்லாதபடிக்கு எங்களை காத்தருளும் ஆண்டவரே, காத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை உள்ளே எடுத்துக்கொண்டீர்கள்? பரிசுத்தவான்கள் என்னென்ன செய்தார்கள், செய்ய வேண்டும். வேதம் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் எடுத்து உங்கள் முன்னே சொல்லி இருக்கிறேன். இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பரிசுத்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். உங்களை பரிசுத்தமாக்குகின்ற தேவன் எதிர்பார்க்கிறார். கட்டாயம் செய்ய வேண்டும், கிருபை தருவாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, பரிசுத்தவான்களின் ராஜாவே, உம்மை போற்றி துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டியன என்ன என்பதை குறித்து நாங்கள் வசனங்களிலிருந்து தியானிக்கும்படி கிருபை செய்தீர். இந்த ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யும்படி விரும்புகிறோம். அதை செய்யக்கூடிய கிருபையும் பக்குவமும் எங்களுக்கு தாருமப்பா. இதற்கு எதிரடையான காரியங்களை எங்களை விட்டு மாற்றும். இதற்கு தடையாக எங்களுக்குள் இருக்கிற தன்மைகளையும் எங்களை விட்டு மாற்றி சரிபடுத்தி நல்ல ஒரு விடுதலையோடு நாங்கள் இந்த கிரியைகளை செய்யும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உண்மையிலே எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய், எல்லாரையும் எங்கள் இதயத்தில் ஏற்று சுமக்கிறவர்களாய், அந்த உயர்ந்த பக்குவத்தை, ஆமேன், பிதாவின் இருதயத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வசனம் கேட்டவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் இதை செய்யும்படி இன்னும் ஆவியானவரினால் தூண்டப்படட்டும், வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தேவ கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.